சீனாவுக்கு நமக்கான வர்த்தக அந்த மதிப்பு இருக்கு எவ்வளவு சொன்னா 100 பில்லியன் டாலர், அதாவது 7.6 லட்சம் கோடி. அதுல வருஷத்துக்கு 72 பில்லியன் வந்து இறக்குமதி பண்றோம். அந்த இறக்குமதி பண்றதுல 75% குஜராத்தை சேர்ந்தவர்கள் என்பது இதுல குறிப்பிடத்தக்கது. எதிர்கட்சி என்பது எதிர்கட்சி என்பது போல செயல்படுகின்ற அந்த தன்மை இருக்கு பாருங்க. இது வந்து வந்து ரொம்ப தவறான ஒரு போக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கூட்டுறவு நடந்த போது மன்மோகன் சிங் அவர்களை பார்த்து அல்லது அவருடைய அரசை பார்த்து எப்படியான விமர்சனங்களை வைத்தார் என்பதை கொஞ்சம் திரும்பி பார்த்துட்டு நீங்க காங்கிரஸ் நல்ல விமர்சனங்கள் இருக்கலாம். காங்கிரஸ் வந்துட்டு இருந்த பொழுது கச்சத்தீவுங்கிற ஒரு பிரச்சனை வந்துச்சு. இலங்கை பிரச்சனை வரும்பொழுது புலிகளுக்கு ஆதரவா இருக்க முடியாது, எதிர்த்து நிக்கணும். காரணம் என்னன்னாக்கா இலங்கை வந்துட்டு எங்களுக்கு நட்பு நாடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செஞ்சாங்க. எந்த விதத்துல இப்ப நட்பு நாடா இருக்கு இலங்கை? இன்னைக்கு நேபாளமே இந்தியாவுடைய எல்லைகள்ல வந்து ராணுவத்தை குவிக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க அப்படின்னா அப்போ ஒரு டிப்ளமேட்டிக்கா அவருக்கு பேச்சுவார்த்தை நடத்த முடியலையோ? அதுல ஒரு ஃபெயிலியர் பண்ணிருக்கிறாங்களா மோடி அரசு? சீனா பொருட்களை புறக்கணிங்க, சீனா பொருட்களை பயன்படுத்தாதீங்கன்னு சாதாரண அடித்தட்டு மக்களை கேட்கிற நீங்கள், பிசிசிஐ நடத்தக்கூடிய ஐபிஎலுக்கு மட்டும் சீனாவில் இருந்து ஸ்பான்சர்ஷிப் தேவையா? தற்சார்பு பொருளாதாரம் எதற்காக மக்கள் மத்தியில சுதேசி இந்தியா தற்சார்பு இந்தியா வளர்ப்போம் மோடி பேசணும்? ஆதம் தமிழர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று ஆதம் தமிழ் வழங்கக்கூடிய மோடி விளையாடு தீர்வை நோக்கி ஒரு பயணம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நம்முடைய மோதி விளையாடு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை அறிமுகம் செய்வதற்கு முன்னாடி என்ன விவாத தலைப்பு அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இந்தியா சீனா இடையேயான எல்லை விவகாரம் தொடர்பாக மத்திய அரசினுடைய முடிவுகளை குறித்தான ஒரு கலந்துரையாடல் தான் இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய இணையத்தின் வழியாக இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் நாம் நிச்சயமாக அறிமுகப்படுத்தி ஆகணும். திரு அந்திரிதாஸ் அவர்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற இணைந்திருக்கிறார், அவர்களை வரவேற்கிறோம். அதே போல காங்கிரஸ் கட்சியிலிருந்து இளைஞர் அணியின் செயலாளர் மரியாதைக்குரிய திரு முருகானந்த ராமசாமி இருந்திருக்கிறார், ஆனா வணக்கம். அதே போல நாம் தமிழர் கட்சியிலிருந்து மருத்துவர் திரு கார்த்திகேயன் இருந்திருக்கிறார், அவரையும் வரவேற்கிறோம். அதே போல ஊடகவியலாளர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய திரு கிஷோர் கே சாமி இருந்திருக்கிறார், அவரையும் வரவேற்கிறோம். முதல்ல இந்த ஊடகத்தினுடைய விவாதத்துல முதற்கட்ட கருத்தை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய திரு அந்திரதாசோட தொடங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அந்திரிதாஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் திரு வைகோ அவர்கள் மோடி அவர்கள் மீது பலவிதமான தொடர்ந்து காட்டமான விமர்சனங்களை முன்வச்சுக்கிட்டே இருந்தார். ஒரு இன்க்ளூசிவாக கொண்டு போக மாட்டேங்கிறாரு, ஒரு கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராகத்தான் பாஜக செயல்படுகிறது அப்படிங்கிற ஒரு வார்த்தை முன்வச்சுட்டே இருப்பீங்க. இன்று பார்த்தீங்கன்னா அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டி ஒரு முடிவெடுத்து இன்றைக்கு வரக்கூடிய தலைப்புச் செய்தி அப்படிங்கிறது சீனாவுக்கும் இந்தியாவிற்கும் இடையில் ஒரு சுமூகமான உறவை ஏற்படுவதற்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இன்க்ளூசிவாக மோடி போனாரு அப்படிங்கிறத ஒத்துக்கிறீங்களா, ஏற்கிறீங்களா அந்த விஷயத்த? இல்ல, மாறுபட்ட மொழி வேறுபட்ட இனம் முரண்பட்ட பண்பாடுகள் என்று இருக்கின்ற ஒரு நாட்டிலே இந்தியாவிலே இன்றைக்கு இருக்கின்ற என்டிஏ மோடி தலைமையிலான அரசு ஜனநாயகத்துக்கு மாறாக இருக்கிறது, இன்க்ளூசிவ் டெமோக்ரசி என்பது இல்லாமல் இருக்கிறது, ஜனநாயகத்துடைய 4 தூண்களும் அடித்து நொறுக்கப்பட்டு இருக்கிறது என்பதிலே எங்களுக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. இருந்தாலும் கூட யூனியன் ஆஃப் ஸ்டேட் என்கின்ற இந்தியா எல்லா போர் வியூகங்களிலும் இன்னைக்கு வெற்றி பெற வேண்டும் என்கின்ற எண்ணம் எப்போதும் எங்களுக்கு இருந்திருக்கிறது. அது 62 சீன யுத்தத்தின் போதிலிருந்து நிதி கொடுப்பதில் இருந்து இன்றைய வரை இன்றைக்கு நாடு நம்முடைய நாடு ஜெயிக்க வேண்டும், பகைவர்களை ஒழிக்க வேண்டும் என்பதிலே நாங்கள் நிச்சயமாக ஒரே எண்ணத்திலே தான் இருக்கிறோம். ஆனால் கடந்த கால போர்களிலே இருந்து நாம் ஏதேனும் பாடம் கற்றுக் கொண்டிருக்கிறோமா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. அந்த வகையிலே இன்றைக்கு நம்முடைய மாறுபாடுகளை வேறுபாடுகளை இன்றைக்கு அவரிடத்திலே சொல்லி விளங்க வைக்கிறோம். 62 சீன யுத்தம், அதற்கு பிறகு 75 நான்கு பேர் கொல்லப்படுகிறார்கள். 99 கார்கில் யுத்தம், பல வீரர்களை நாம் இழந்திருக்கிறோம். அதிலே இருந்து என்ன கற்றுக்கொண்டோம் என்பதுதான் இன்றைக்கு இருக்கின்ற தலையாய கேள்வி. விமர்சனங்களிலே எனக்கு மாறுபட்ட கருத்து இந்த ஆட்சியை பொறுத்தவர்களே இருந்தாலும் கூட
சீன யுத்தத்தை கடந்த காலங்களில் இருக்கின்ற இந்த வியூகங்களை அந்த போர் வியூகங்களை சரியான முறையிலே பாடம் கற்றுக்கொண்டு நடத்த வேண்டும், இது போன்ற இழப்புகள் தவிர்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முதற்கட்ட பார்வையாக நான். நிச்சயமா, இரண்டாவதாக நான் கேட்க வரும்போது திரு கிஷோர் கே சாமி அவர்கள், நீங்க தொடர்ந்து பார்த்துருப்பீங்க பாஜகவின் மீது எல்லா விதமான விமர்சன கூட்டங்களும் முன்வைக்கும் போது அவர்கள் ஏதேனும் ஒரு விஷயத்தை மறைப்பதற்காக அல்லது ஆளுகின்ற ஆட்சியில ஒரு தேர்தல் வருது. உதாரணத்துக்கு பார்க்கணும்னா 2016 ஜனவரியில பதான்கோட் தேர்தல் பதான்கோட் தாக்குதல் நடக்குது, 2016 ஏப்ரல்ல தேர்தல் நடக்குது, ஒரு 5 சட்டமன்ற தேர்தல் நடக்குது, 2019 பிப்ரவரி 14 புல்வாமா அட்டாக் நடக்குது, 2019 ஏப்ரல்ல தேர்தல் நடக்குது. ஸோ இது போல ஏதேனும் ஒரு வகையில ஒரு மிகப்பெரிய சிக்கல்கள் நடக்கும்போது அந்த சிக்கல்களை ஒரு மூடி மறைக்கக்கூடிய விதமாக இது போன்ற சிக்கல்கள் மிகவும் பெரிதுபடுத்தப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் பொதுவாக வைக்கப்படுகிறது. இதன் மீது உங்களுடைய பார்வை என்ன? அதாவது இதில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, இது பாரதிய ஜனதாவுக்கும் சீனாவுக்கும் நடக்கின்ற பிரச்சனை கிடையாது, இது இந்திய நாட்டிற்கும் சீனாவுக்கும் இடையே நடக்கின்ற பிரச்சனை என்பதனை முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும். எதிர்கட்சிகள் எப்படி எடுத்துட்டு போறாங்கன்னா, இதை வந்து ஏதோ பாரதிய ஜனதாவுடைய தனிப்பட்ட அஜெண்டா என்பது போல எடுத்துட்டு போறதே முதல்ல தவறு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னாக்க, ஜனசங்கம் இருந்த பொழுதா இருக்கட்டும் அல்லது பாரதிய ஜனதா கட்சி இருந்த பொழுதா இருக்கட்டும், காங்கிரஸ் இது போன்ற காங்கிரஸ் அரசாங்கம் இது போன்ற இக்கட்டுகளை சந்தித்த பொழுது நீங்கள் அவர்களுடைய செயல்பாடுகளை பாருங்கள், நாட்டுடன் இணைந்து செயல்பட்டு இருப்பார்கள். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னாக்க 1962 பாத்தீங்கன்னாக்க ஆர்எஸ்எஸ் வந்து ஆர்எஸ்எஸோட பணி என்பது மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை பெற்றது. அதனாலதான் அன்றைய பிரதமர் நேரு அவர்களும் கூட வந்து அதற்கு அடுத்த ஆண்டே நடந்த அந்த ரிப்பப்ளிக் டே அந்த பரேட்ல வந்து பாத்தீங்கன்னாக்க ஆர்எஸ்எஸ் உறுப்பினர்களை பங்கேற்ற செய்தார். ஏன்னா அவர்களுடைய பணி மகத்தானதாக இருந்தது என்று. அது போன்ற ஒரு, அதாவது எதிர்கட்சி என்பது எதிரி கட்சி என்பது போல செயல்படுகின்ற அந்த தன்மை இருக்கு பாருங்க, இது வந்து வந்து ரொம்ப தவறான ஒரு போக்கு அப்படின்னு தான் சொல்றேன். இப்ப கூட நடந்த இந்த அனைத்து கட்சி கூட்டத்துல கூட பாத்தீங்கன்னாக்க ஒரு வார்த்தை இந்த சீன தலையீட்டை பற்றி அல்லது சீன அத்துமீறல்களை பற்றி கம்யூனிஸ்டுகள் பேசவில்லை, அதை பற்றி காங்கிரஸும் வந்து வந்து பெரிய ஒரு விஷயமா எடுத்துக்கொள்ளல. ஆனா நீங்க இல்ல காங்கிரஸினுடைய குறுக்கிட்டு மன்னிக்கணும், காங்கிரஸ் தலைவர் காங்கிரஸ் எம்பியார் கூட ராகுல் காந்தி அவர்கள் கூட சீனா வந்து இப்படி கொலை செய்தது தவறுதான், சீனாவை அத்துமீறி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணிட்டு தான் இந்தியாவுடைய செயல்பாடுகளை பற்றி பேசுறாரு. அவர் இந்தியாவின் சார்பாக நிக்கல அப்படின்னு எப்படி சொல்றீங்க? இந்தியாவுடைய செயல்பாடுகளை பேசக்கூடிய நேரம் இது கிடையாதுன்ற, நீங்க வந்துட்டு யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் ராக் சாலிட் பிஹைண்ட் தி நேஷன் பிஹைண்ட் தி கவர்மெண்ட். அதை விட்டுட்டு நீங்க இப்ப உட்காந்துக்கிட்டு அது எப்படி அம்யூனிஷனே இல்லாம, அதாவது ஆயுதங்களே இல்லாமல் எப்படி ராணுவ வீரர்கள் எப்படி ஆயுதம் இல்லாம இருப்பாங்க, இந்த அடிப்படை கூட தெரியாத ஒரு எதிர்கட்சி தலைவரா இவர் இருக்காரு அப்படின்றத நம்ம வருத்தமான ஒரு விஷயமா இருக்கு. அதாவது எதுலதான் அரசியல் செய்வது என்பது வந்து ஒரு ஒரு வரைமுறை இல்லையா? காங்கிரஸ் அரசியல் இதே போன்ற விமர்சனங்கள் எதிர்கட்சிகள் கூட வைத்திருக்கிறார்கள். ஆனால் போர் என்று வரும்பொழுது அல்லது இது போன்ற இக்கட்டான சூழல் என்று வரும்பொழுது அவர்கள் எல்லோருமே அரசாங்கத்திற்கு பின்னால் இருந்திருக்கிறார்கள். இதற்கு நான் பல உதாரணங்கள் என்னால் சொல்ல முடியும், ஜனசங்கம்ல இருந்து சொல்ல முடியும், பாரதிய ஜனதாவில இருந்து கூட சொல்ல முடியும். அந்த அடிப்படை என்ன சொல்றது அரசியல் பண்பு என்பது இவர்களிடம் இல்லை என்பதுதான் நான் திரும்ப திரும்ப வந்து ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறேன். மிக முக்கியமான ஒரு இடத்துக்கு நான் வந்து நகர்ந்திருக்கிறோம். திரு முருகானந்தம் ராமசாமி அவர்கள்ட்ட கேட்கணும், இப்போ காங்கிரஸ் கட்சியானது இது போன்ற செயல்களை வந்து அரசியல் செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை ரொம்ப அழுத்தமாக பதிவு பண்ணுறாரு. காங்கிரஸ் அரசியல் செய்ய நினைக்கிறதா, தீர்வு காண நினைக்கிறதா, காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன, எப்படி பார்க்குறீங்க முடிவுகளை? ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து அவர் இந்த ஆர்எஸ்எஸ் உடைய குடியரசுத் தலைவராவில் ஆர்எஸ்எஸ் பங்கேற்க நேரு அழைத்தார் அப்படிங்கிற அடிப்படை தவறான தகவலை நான் மறுக்க விரும்புகிறேன் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நீங்க திரும்ப இடத்துக்கு போகும்போது பாரதிய ஜனதாவுடைய ஜனசங்க பீரியடுக்கு போறாரு கிஷோர், வாஜ்பாய் அத்வானி அவங்களுடைய பீரியடுக்கு போறாரு. அந்த அந்த காலகட்டத்துல எந்த காலகட்டத்திலும் பிரச்சனையே கிடையாது. ஆனா நீங்க வந்து இன்னைக்கு வந்து காங்கிரஸ் மேல குற்றச்சாட்டு சொல்றதுக்கு முன்னாடி திரு மோடி வெறும் குஜராத் முதலமைச்சராக இருந்து கொண்டு 2012-13 ஆண்டுகள்ல பாகிஸ்தான் அத்துமீறல் ஊடுருவல் நடந்த போது மன்மோகன் சிங் அவர்களை பார்த்து அல்லது அவருடைய அரசை பார்த்து எப்படியான விமர்சனங்களை வைத்தார் என்பதை கொஞ்சம் திரும்பி பார்த்துட்டு நீங்க காங்கிரஸ் மேல விமர்சனங்கள் அளிக்கலாம். ஒரு விஷயத்த நான் தெளிவுபடுத்துறேன், காங்கிரஸ் வந்து ஆப்போசிஷனா இந்தியாவோடையும் இந்தியாவுடைய இராணுவத்தோடையும் சாலிடாரிட்டியை வந்து ஃபர்ஸ்ட் வந்து உறுதிப்படுத்திடுறோம். அது காங்கிரஸ் தலைவர்களும் உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க, நாங்களும் தனிப்பட்ட முறையில 400 ரூபாய் உறுதிப்படுத்திடுறேன், அதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது.
ஆனால் அரசாங்கத்தோடு சாலிடாரிட்டியை உறுதிப்படுத்தின்ற காரணத்துக்காக இந்த அரசாங்கத்துடைய தவறுகளை சுட்டி காட்டக்கூடாதுங்கிறதாகவோ அல்லது இந்த அரசாங்கத்துடைய தவறான அரசியல் தலைமையினுடைய முடிவுகளை சுட்டி காட்டக்கூடாதுங்கிறதோ எதுவுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா அரசாங்கத்துடைய தவறுகளை சுட்டி காட்டுறதும் அது தவறிவிட்ட இடங்களை வந்து கோரிட்டு காட்டுறதுதான் ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியோட வேலை. அதைத்தான் காங்கிரஸ் செஞ்சிருக்குது. ரெண்டாவது வந்து ஆயுதங்களை பாதிப்பது இல்லை என்கின்ற ஒப்பந்தம் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே இருக்கிறது அப்படின்னு சொன்னது நான் இல்ல, இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கிற திரு ஜெய்சங்கர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்திலே ஏன் ஆயுதம் ஆயுதங்கள் மூலம் பதிலடி கொடுக்கவில்லை என்கின்ற கேள்விக்கு அவர் சொன்ன பதில் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே ஆயுதங்களை பாதிப்பது இல்லை என்கின்ற ஒப்பந்தம் இருக்கிறது, அந்த ஒப்பந்தத்தை மீறி நாம் ஆயுதங்களை பாதிக்க கூடாது என்கின்ற தரத்து இருக்கிறது காரணமாகத்தான் இந்திய ராணுவம் ஆயுதங்களை பிரயோகிக்கவில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். அப்படியானால் சைனா இது எப்படி பிரேக் பண்ணுதுன்னா கனரக ஆயுதங்கள் இல்லாமல் கட்டையில ஆணி அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி என்ன ஒரு போர் நடைமுறைகளுக்கு விரோதமாக மானுட நடைமுறைகளுக்கு விரோதமான ஒரு ஆயுதங்களை அங்க பாதிச்சிருக்காங்க. அந்த விஷயத்த வந்து ராகுல் காந்தி கொஸ்டின் பண்றார். அப்படியானால் ஆயுதங்களை பாதிப்பதில்லை என்கின்ற முடிவை இந்தியா எடுத்துக்குமானால் சைனா அது மாதிரியான ஒரு முடிவை ஏன் எடுக்கல? எப்படி நாம் 20 ராணுவ வீரர்களை பலி கொடுத்திருக்கிறோம், இந்த 20 ராணுவ வீரர்களை பலி கொடுத்து நாம் எதை பெற்றிருக்கிறோம், எதை இழந்திருக்கிறோம் என்கின்ற கேள்வி திரு ராகுல் காந்தி அவர்கள் முன்வைக்கிறார். இப்ப என்னன்னா நீங்க வந்து ஒரு அந்நிய நாட்டுடைய அத்துமீறல் நடக்கிற போது அதற்கு எதிராக நீங்கள் எடுக்கின்ற ராணுவ நடவடிக்கைகள் மூலம் ஒரு ராணுவ வீரர்கள் பலியாவார்கள் என்று சொன்னால் ஒன்று அந்த ராணுவ வீரர்களுடைய உயிருக்கும் தியாகத்துக்கும் ஒரு விலையும் ஒரு மரியாதையும் இருக்க வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ் கட்சியுடைய நிலைப்பாடு. ஆனால் இந்தியாவுடைய நிலப்பரப்பை விட்டு கொடுத்து விட்டு இந்திய ராணுவ வீரர்கள் 20 பேருடைய உயிர்களை பலி கொடுத்து விட்டு நாம் எதை பெற்றிருக்கிறோம் என்கின்ற கேள்வி திரு ராகுல் காந்தி அவர்கள் எழுப்புகிறார், காங்கிரஸ் எழுப்புகிறது. அந்த கேள்வியை கட்டாயம் காங்கிரஸ் எழுப்பும். ஏனென்று சொன்னால் இந்தியாவில் இருக்கின்ற ஒவ்வொரு குடிமக்களுடைய அவர்களுக்குள் இருந்த புரிந்துணர்வோ எதிர்கட்சிகளுடைய கருத்தை மதிக்க வேண்டும் என்கின்ற மனப்பான்மையோ தற்போது இருக்கின்ற அரசுக்கு கிடையவே கிடையாது. இந்த பிரச்சனையை பற்றி தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களும் காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர்கள் சசி தரூர் போன்றவர்களும் தொடர்ச்சியாக சைனாவின் சீன எல்லையில என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று விளக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டே வந்திருக்கின்றனர். இல்ல அப்படி ஒரு ஒரு நிமிஷம் ஒத்த கருத்து இல்லாம இருந்தாலுமே கூட எப்படி வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும் முடிவு பண்ணுவார்? ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாருனாலே இன்க்ளூசிவா போகணும்னு நான் நினைக்கிறேன். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும் முடிவெடுத்தது ராணுவ வீரர்கள் சைனாவுடைய அத்துமீற காரணமாக இறந்து போன செய்தி வந்ததற்கு பிறகுதான் இந்த அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுகிறது. இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை பற்றி பாரதிய ஜனதா தலைவர்கள் பேசும்போது கூட சோனியா காந்தி ஏதேனும் ஏதோ அழைக்க வேண்டும்ங்கிறதுக்காக அழைச்சோங்கிற மாதிரியான ஒரு பொணியில பேசினாங்க. ஒருபோதும் எதிர்கட்சி தலைவர்களுக்கு அவர்களுடைய இடத்துக்கு தக்க மரியாதையோ மாண்பையோ கொடுத்து ஒரு காலத்திலும் இந்த அரசாங்கமோ இந்த அரசில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களோ அரசியல் தலைமையோ நடந்து கொண்டது கிடையாது. திருமதி திரு நேருவிலிருந்து பின்னால் இருந்த எந்த பிரதமர்களும் எதிர்கட்சி தலைவர்களை இவ்வளவு மரியாதைக்குரியவாக நடத்தியது கிடையாது. இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தையே கூட்டுறாங்க அப்படின்னா ஒரு நெருக்கடி இதற்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு நெருக்கடி வந்த போது இனி எதையும் மறைக்க முடியாது என்கின்ற நாட்டிடமிருந்தும் சமூகத்திடமிருந்தும் ஊடகங்களிலிருந்தும் எதையும் மறைக்க முடியாது என்கின்ற நிர்பந்தம் ஏற்பட்டதுக்கு பின்னால்தான் அவங்க அனைத்து கட்சி கூட்டத்துக்கு கூட்டினாங்க. அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பிரதமர் பதிலளிக்கவில்லை, வெளியுறவுத்துறை அமைச்சர் மட்டும்தான் பதிலளித்தார். எழுப்பப்பட்ட காங்கிரஸ் கட்சி இரண்டு முக்கியமான கேள்விகளை எழுப்பியது. ஒன்று, இது தொடர்பான உளவுத்துறை தகவல் ராணுவ உளவுத்துறை தகவல்கள் இந்திய அரசுக்கு எட்டியதா எட்டவில்லையா? அது தவிர நவீன வாய்ப்புகளை பயன்படுத்தி நவீன அறிவியல் சாத்தியங்களை பயன்படுத்தி செயற்கைக்கோள் மூலம் கண்காணிக்கின்ற செயற்கைக்கோள் புகைப்படங்கள் அரசுக்கு கிடைத்ததா கிடைக்கவில்லையா என்கின்ற கேள்வி திருமதி சோனியா காந்தி அவர்கள் அந்த கூட்டத்தில் எழுப்பினார். அந்த கூட்டத்தில் அந்த எழுப்ப வேண்டிய கடமையும் அந்த எழுப்ப வேண்டிய அவசியமும் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஒரு அரசுடைய அரசியல் தலைவர்களுடைய தோல்வியை அதனுடைய போராமையை சுட்டிக்காட்ட வேண்டிய கடமை ஒரு ஜனநாயகத்திலே எதிர்கட்சிக்கு இருக்கிறது. அதைத்தான் காங்கிரஸ் செய்திருக்கிறது. நிச்சயமா ஒரு எதிர்கட்சியா இருந்து என்னென்ன செய்தார்கள் அப்படிங்கறத நீங்க பதிவு பண்ணிக்கிறீங்க, அதை நான் வந்து ஏற்கிறேன். உங்களுடைய முதற்கட்ட கருத்தா கொஞ்சம் நான் பதிவு பண்ணிக்கிறேன்.
மருத்துவர் திரு கார்த்திகேயன் அவர்கள் நாம் தமிழர் கட்சி சார்பாக அவர்கிட்ட ஒரு சில கேள்விகள் இருக்கு முதற்கட்ட கருத்தாக. ஏன்னா பொதுவாகவே நாம் தமிழர் கட்சியின் நிலைப்பாடு அப்படிங்கிறது காங்கிரஸும் பிஜேபியும் எந்த அளவுல கருத்துன்றதையாவும் மாற்றே கிடையாது, இருவரும் ஒரே சித்தாந்தத்தை ஏற்றுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சன பார்வை முன்வைப்பீங்க. இந்த நிகழ்வுல காங்கிரஸ் மற்றும் பாஜகனுடைய செயல்பாடுகள் அவர்களுடைய கருத்தில் நீங்க எப்படி பாக்குறீங்க திரு கார்த்திகேயன்? நான் திரும்பவும் அதே நிலைப்பாட்டை தான் நான் வந்துட்டு உறுதிப்படுத்துது. இந்த நிகழ்வுகள் எல்லாமே காங்கிரஸோ பிஜேபியோ வந்துட்டு தனித்தனி கட்சிகள் இல்லை, அவர்களுக்கு கொள்கை ரீதியா எந்த விதத்திலையும் வந்துட்டு முரண்பாடுகளே கிடையாது அப்படிங்கறது தான் இது பண்ணுது. இந்த கருத்துக்களை நான் சொல்றதுக்கு முன்னாடி இரண்டு விஷயங்களை நான் வந்துட்டு முன்கூட்டியே சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒண்ணு, இதை பத்தி நாங்க பேச ஆரம்பிக்கும் பொழுது இந்திய ஒன்றியத்துக்கு எதிராக பேசுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை எங்க மேல திணிக்க முயலாதீங்க. நாங்க முழுக்க முழுக்க இந்திய ஒன்றியத்தின் பின்னாடி தான் நிக்கிறோம். நாங்க இந்தியாவின் ஒரு பகுதியாக தான் இருக்கிறோம், இந்திய ஒன்றியத்தின் பின்னாடி தான் இருக்கிறோம். இதை நாங்க பதிவு பண்ண விரும்புறேன். இரண்டாவது, சைனா தான் நம்மளை வந்துட்டு ஊடுருவி நம்ம மீது தாக்குதல் நடத்திருக்கு, அத்துமீறல் எல்லாமே சைனா தான் செஞ்சிருக்கு. அது எல்லாமே தாண்டி இந்த பலியான நம்முடைய வீரர்களுடைய எந்த விதத்திலையும் கண்ணிய குறைவாகவோ அவர்களுடைய மரியாதை குறைக்கும் விதமாகவோ நாங்க எதுவுமே பேச விரும்பல. இருந்தாலும் இந்த காலகட்டத்திலே அரசு வந்துட்டு, அது மத்திய அரசு வந்துட்டு காங்கிரஸா இருக்கட்டும் பிஜேபியா இருக்கட்டும், அவர்கள் மத்திய அரசாக இருந்த பொழுது எடுக்கக்கூடிய வெளியுறவு கொள்கைகளா இருக்கட்டும் பொருளாதார கொள்கைகளா இருக்கட்டும், இது வந்துட்டு முழுக்க முழுக்க தவறான பொருளாதார கொள்கையும் தவறான வெளியுறவு கொள்கைகளாலதான் இது போன்ற இக்கட்டான சூழ்நிலைகள் வந்து கொண்டே இருக்கு. இதை வந்துட்டு இவர்க தவிர்க்க முடியாம வந்துட்டு திரும்ப போய் இந்த இக்கட்டுல போய் மாற்றதும் அதுல இருந்து மீள முடியாம வந்துட்டு போர் போன்ற ஒரு சூழ்நிலை இருக்கத்தை உருவாக்குறதும் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா காரணம் அதுதான். இது நீங்க வந்து கடந்த ஆறு ஆண்டுகளாக மோடி தலைமையிலான பாஜக அரசனையும் அதற்கு முன்னாடி மன்மோகன் சிங் தலைமையிலான காங்கிரஸ் அரசையும் ரெண்டையும் ஒரே தட்டுல எப்படி நீங்க பார்க்க முடியும் நான் கேக்குறேன். இல்ல, நீங்க வெளியுறவு கொள்கையில இவங்க என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத நீங்க பாருங்க. ஒரு 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 இடம் இருக்கு, அந்த இடத்துல வேற்று நாடு வந்துட்டு ஒரு வருதுன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப காங்கிரஸ் வந்துட்டு இருந்த பொழுது கச்சத்தீவுங்கிற ஒரு பிரச்சனை வந்துச்சு. இலங்கை பிரச்சனை வரும்பொழுது புலிகளுக்கு ஆதரவா இருக்க முடியாது, எதிர்த்து நிக்கணும். காரணம் என்னன்னாக்கா இலங்கை வந்துட்டு எங்களுக்கு நட்பு நாடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செஞ்சாங்க. எந்த விதத்துல இப்ப நட்பு நாடா இருக்கு இலங்கை? முழுக்க முழுக்க சைனாவோட எல்லா முதலீடுகளையும் ஏற்றுக்கொண்டு சைனாவின் ஒரு அடியாளதான் வந்து நிக்குது. இப்போ இந்த காலகட்டத்துல புலிகள் இருந்திருந்தாக்க முழுக்கவும் இலங்கை இந்தியாவின் பக்கமா நின்றுருக்கும், வேற வழியே இருந்திருக்காது அவங்களுக்கு. நான் ஒரு புலிகள் மட்டுமே வந்துட்டு சைனாவை எதிர்த்து தாக்கி இருப்பார்கள், புலிகள் வந்துட்டு சைனாவை அழித்து இருப்பார்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் சொல்ல விரும்பல. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா புலிகள் இருந்திருந்தா அது இங்க இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையே மாத்தி இருக்கும். ஆனா அவர்கள் எடுத்த ஒரு வெளியுறவு கொள்கையின் தவறான முடிவு, புலிகளுக்கு ஆதரவா இல்லாம இலங்கைக்கு ஆதரவா போய் புலிகளை வந்துட்டு அழித்து ஒழிக்கணும்னு முடிவு எடுத்ததுனால இப்ப இலங்கை முழுக்க முழுக்க போயிருச்சு. அதே போல ஒரு கொள்கை தான் இப்ப நேபாளத்தின் மீது வந்துட்டு இப்ப பிஜேபி எடுத்திருக்கு. பிஜேபி வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னாக்க, நேபாளத்தை அடக்கி ஒடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கோட, இவ்வளவு நாள் நட்பு நாடாக இருந்த ஒரு நேபாளத்தை அடக்கி ஒடுக்கணுங்கிற ஒரு முடிவோட அவங்க கூட வந்துட்டு எல்லை பிரச்சனைகளை ஈடுபடும் பொழுது, அவர்கள் எல்லைக்குள்ள போய் வந்துட்டு இவங்க சாலைகள் அமைக்கும் பொழுது இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படும் போது நேபாளம் முழுக்க முழுக்க இப்ப சைனாவுக்கு ஆதரவா நிக்குது. நீங்க இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் இந்தியாவுக்கு எதிராக சைனாவுக்கு ஆதரவாக மாற்றி இருக்கக்கூடியது இந்த இரு கட்சிகளுடைய வெளியுறவு கொள்கை தான். காங்கிரசும் பாஜகவும் வெளியுறவு கொள்கையில் செய்த பிழைகள் காரணமா தான் அது சிக்கல்கள் நடக்குதுங்கிறது உங்களுடைய கருத்தா நான் ஏற்கிறேன். இந்த முதற்கட்ட கருத்தை நம்ம விடம் வாங்கியாச்சு. அடுத்த கட்டத்துக்கு திரு கார்த்திகேயன் நகர்த்தி கொண்டு போயிருக்கிறாரு. அதாவது அண்டை நாடுகள் எப்படி இந்தியாவிற்கு ஆதரவையோ எதிர்ப்பையோ தெரிவிக்கிறாங்களா, என்ன நிலைமையில இருக்கிறாங்க அப்படிங்கறது கொண்டு போயிருக்காரு. ஒரு சிறிய ஒரு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நம்முடைய விவாதம் இரண்டாம் சுற்று தொடரும். ஒரு சிறிய இடைவேளை. ஆச்சி சத்துமாவு, ஆச்சி சத்துமாவு, ஒன்னு வாங்கினா இன்னொன்னு ஃப்ரீ. வணக்கம். இப்போது இந்தியாவினுடைய அண்டை நாடுகள் குறிப்பாக இலங்கை நேபாளம் போன்ற நாடுகள் கூட இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த சிக்கலை வந்து கையில் எடுத்து இந்தியாவிற்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கல. எந்த உலக நாடுகளோ, உதாரணத்துக்கு அமெரிக்காவோ ஐரோப்பிய ஒன்றியமோ கூட எடுக்கல. ஆஸ்திரேலியாவும் தைவானும் மட்டும்தான் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க, சீனா எதிர்த்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சோ அந்திரிதாஸ், இதுல உலக நாடுகளுடைய ஆதரவை பெறுவதற்கு மோடி தவறிட்டாரு, ஒரு டிப்ளமேட்டிக் ஃபெயிலியர் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க, நீங்க அப்படிதான் பாக்குறீங்களா? அதாவது தோழர் சொன்னாரு, எந்த மாநிலத்தினுடைய பிரச்சனைகளை அண்டை மாநிலத்தோடு பேசுகிறோமோ அந்த மாநிலத்தினுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு பேச வேண்டும், வெளியுறவு கொள்கையை வகுக்க வேண்டும் என்றால் அதை நான் உடன்படுறேன். ஏன்னா தீஸ்தா நதி பிரச்சனை வரும்பொழுது வங்கதேசத்துக்கும் கல்கத்தாவுக்கும் மேற்கு வங்கத்துக்கும் இடையே இருக்கும் பொழுது
பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் வங்கத்தினுடைய முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்களை கலந்து கொண்டுதான் அதில் பேச போனாங்க. அப்படி இலங்கை ஈழப்பிரச்சனை முதற்கொண்டு இங்கே இருக்கிறவருடைய உணர்வுகளை வைத்துக் கொண்டுதான் வெளியுறவு கொள்கை வகுக்கப்பட வேண்டும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. தோழர் கிஷோர் சார் ஒன்று சொன்னாரு, நீங்க கூட சொன்னீங்க, அதாவது இதுலயுமா அரசியல் அப்படின்னு கேட்டார். நானும் அதே தான் கேட்கிறேன், இதுலயுமா அரசியல். நீங்க சொன்னீங்க புல்வாமா தாக்குதலை பற்றி சொன்னீங்க, துல்பாமா தாக்குதலுக்கு முன்னாடி உளவுத்துறை எச்சரிக்கை செய்தது, அதையும் மீறிதான் 40 பேரை இன்றைக்கு நாம் களத்திலே இழந்திருக்கிறோம். ஒண்ணு இன்னொன்னு, அபிநந்தனை கூட்டிட்டு வரும்பொழுது இந்திய சர்க்கார் சொன்னது இது வந்து எங்களுடைய ராஜ்ய வெற்றின்னாங்க. அப்படின்னா உளவுத்துறையுடைய எச்சரிக்கையை மீறி இன்றைக்கு 40 பேர் வந்து புல்வாமலை நாம் பறிக்கொடுத்திருக்கோம், அது இந்திய அரசினுடைய ராஜ்ய தோல்வியா என்பது ஒன்று. இன்னொன்று, இதுல பொறுப்புணர்வோடு இருக்க வேண்டும். ஆளுக்காளுக்கு ஒரு கருத்தை சொல்கிறார்கள், இந்திய மாநிலத்தினுடைய பிஜேபியினுடைய மாநில இந்திய அகில இந்திய துணைத் தலைவர் வினய் சரஸ்வதியை வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அதுல சொன்னாரு, பலவீனமான பிரதமர் என்று சொல்வதா, இதெல்லாம் வந்து இந்திய நாட்டை மாத்திரமல்ல ராணுவத்தை. மோடி அவர்கள் என்ன பேசினார், இன்றைக்கு இருக்கின்ற அன்றைக்கு செய்தி தொடர்பாக ஸ்மிருதி இரானி அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்திலேயே சொன்னார், மன்மோகன் சிங் அவர்களுக்கு இன்றைக்கு நகையில் புடவை எல்லாம் அனுப்ப போகிறேன் என்று சொன்னாரே, அப்பொழுது நீங்கள் எப்படி பேசினீர்கள், எந்த அடிப்படையில் பேசினீர்கள் என்பதையும் நீங்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும். இப்ப June 2 வந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் சொன்னார்கள், சைனீஸ் ட்ரூப்ஸ் கிராஸ் எல்ஏசி லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் என்று சொல்கிறார். ஆனால் ஜூன் 17 எல்ஏசி, ஆனால் June 17 வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சொல்றாரு, த சைனீஸ் ட்ரூப் ரெஸ்பான்ஸ் அண்ட் ட்ரை டு எரெக்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றாரு. ஆனா 19 மரியாதைக்குரிய மோடி அவர்கள் சொன்னாரு, Chinese troops never entered our territory. இது எதுல எது உண்மை என்றது நமக்கு தெரியல. அதனால்தான் இது வந்து உளவுத்துறையுடைய தோல்வி என்று மரியாதைக்குரிய சோனியா காந்தி அவர்கள் சொன்னார்கள். சீனா வந்து சீனாவிலிருந்து வெளியுறவுத்துறை ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கு, அந்த அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் சுமூகமாக பேசி 2 படைகளையும் வாபஸ் வாங்குவது என்று முடிவெடுத்துக் கொண்டோம் என்று சொல்லிவிட்டு 2 மேஜர் 2 கேப்டன் 6 ஜவான்கள் உள்ளிட்ட 10 பேரை பிணைய கைதிகளாக விடுவித்து விட்டோம். இப்பொழுது என்னுடைய தரப்பிலே இந்திய பிணை கைதிகள் யாரும் இல்லை என்று ஒரு அறிக்கை வந்திருக்கிறது சொன்னால், அதற்கு பதில் சொல்ல வேண்டியவர்கள் இங்கே இருக்கின்ற எதிர்கட்சியுடைய விமர்சனத்திற்கு மாத்திரம் பதில் சொல்கிறார்கள் என்று சொன்னால் என்ன நடக்கிறது, வரலாற்றிலிருந்து நாம் என்ன பாடம் கற்றுக்கொண்டோம்? கிஷோர், இந்த கேள்விதான் இப்போ பல தரப்புலதான் முன்வைக்கப்படுகிறது. என்னன்னா, ஒரு டிப்ளமேட்டிக் ஃபெயிலியர் பண்ணிருக்கிறாரு திரு மோடி அவர்கள். என்னன்னா, அண்டை நாடுகளுடைய ஆதரவு அப்படிங்கிறது இல்ல, நேபாளம் அப்படிங்கிறது நீங்க சொல்வதே போல காங்கிரஸ் ஆட்சியில் எடுத்துக்கிட்டாலுமே கூட ஒரு நட்புறவு நாடா இருந்துகிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு நேபாளமே இந்தியாவுடைய எல்லைகள்ல வந்து ராணுவத்தை குவிக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க அப்படின்னா, அப்போ ஒரு டிப்ளமேட்டிக்கா அவருக்கு பேச்சுவார்த்தை நடத்த முடியலையோ, அதுல ஒரு ஃபெயிலியர் பண்ணிருக்கிறாங்களா மோடி அரசு? ஒவ்வொருத்தருக்கா பதில் சொல்லணும் அப்படின்னாக்க, ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஸ்டார்ட் பண்ணி முருகானந்தம்லேருந்து ஆரம்பிக்கணும். முருகானந்தம் சார் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்க, இதற்கு முன்னாடி எதிர்கட்சி தலைவர்கள்லாம் இப்படி வந்து ஒரு அரசாங்கம் வந்து நடத்தியதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் அவர் கன்வீனியண்ட்டாக அந்த எமர்ஜென்சி காலகட்டத்தில் எதிர்கட்சி தலைவர்களை எல்லாம் கைது செய்த வரலாறை எல்லாம் வந்து மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். இது ஒரு கேப்டிவ் பார்லிமெண்ட்டை வச்சுக்கிட்டு இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் வந்து பார்லிமெண்ட்ல அன்கான்ஸ்டியூஷனலா வந்து ஒரு செக்யூலரிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃபினேஷனே இல்லாத ஒரு விஷயத்தை வந்து புகுத்தியது பிரியாம்பிள்ல. இது போன்ற அத்துமீறல்கள்லாம் வந்து நடந்ததெல்லாம் வந்து கன்வீனியண்டா அவர் மறந்துட்டாரு. ஈவன் டியூரிங் நேரு பீரியட்லேருந்து என்னால் சொல்ல முடியும் ஹவு வி நம்ம வந்து எவ்வளோ வீக்காக வந்து நம்ம வந்து பொசிஷனாக ஐ மீன் வி பொசிஷனிங் ஆல்சோ ஸோ வீக் தட் பார்டர்ஸில் எவ்வளோ நம்ம விட்டுருக்கோம். அக்ஷய் சீன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த இடத்த வந்து இப்படி நேரு வந்து எந்த ஒரு ஆர்மியோட பிரசன்ஸும் இல்லாமல் வந்து விட்டு கொடுத்தாரு, அல்லது பல்வேறு பகுதிகள் வந்து எப்படி நம்ம விட்டு கொடுத்துருக்கோம்லாம் நமக்கு தெரியும். உச்சநீதிமன்றமே வந்து இது வந்து வரலாறுல எங்கேயும் நடக்காத விஷயம், உச்சநீதிமன்றமே வந்து அந்த பெருபாரின்ற இடத்த வந்து கொடுத்தது தவறு அப்படி வந்து அரசியல் சாசனத்துல ப்ரொவிஷனே கிடையாது இந்த மாதிரி ஒரு இடத்தை வந்து விட்டு கொடுப்பதற்கு அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும், அல்லது
கச்சத்தீவை வந்து இலங்கைக்கு தாரை வார்த்ததா இருக்கட்டும், இப்படி வந்து பல்வேறு தருணங்கள்ல வந்து இந்திய எல்லை பகுதிகளை வந்து வீக்கெண்ட் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னாக்க காங்கிரஸ் தலைமையிலான இதுதான். அதே மாதிரி இன்னொன்னு ஒண்ணு சொல்றாரு, இந்த மாதிரி வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்சங்கர் சொன்னாரு, வெளியுறவு அமைச்சர் வந்து சொல்றாரு இந்த மாதிரி ஒப்பந்தம் போட்டாங்க. ஒப்பந்தம் எப்ப போட்டாங்க? ஒப்பந்தம் போட்டது காங்கிரஸ் அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் தானே. சரி, நான் என்ன கேட்கறேன்னா 2008 இவங்க வந்துட்டு பீஜிங்க்கு இவங்க போனாங்க, சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் வந்து அங்கே அழைக்கப்பட்டார், சிறப்பு விருந்தினராக பீஜிங் ஒலிம்பிக்ஸின் பொழுது அழைக்கப்பட்டார். இவங்க வந்து இவங்க வந்து சில உடன்படிக்கைகள்லாம் போட்டாங்களே, அதை பொதுவில் வைப்பதற்கு இவர்கள் தயாரா? கிஷோர் ஒரு நிமிஷம், அவர் ஒரு கேள்வியை மட்டும் கேட்கிறார், என்ன கேள்விங்கிறத நம்ம உள்வாங்கிக்கலாம். ஒரு நிமிஷம் நீங்க பதில் சொல்லுங்க, இதுக்கு சேர்த்து சொல்லுங்க. கிஷோர் கேசாமி, கிஷோர் கிஷோர் ஒரே நிமிஷம், தலைவராக அவர் இல்லை. கிஷோர் ஒரே நிமிஷம், அவர் என்ன கேள்வி முன்வைக்கிறார் அப்படின்னா, பொறுப்புகள் இருக்கு. ஒரு நிமிஷம், கிஷோர் ஒரே நிமிஷம், கிஷோர் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? முருகானந்தம் நான் கேள்வி உள்வாங்கிட்டேன், நான் அவர்கிட்ட சொல்றேன் முருகானந்தம், ஒரு நிமிஷம் இருக்க. கிஷோர் நான் பேசுறது உங்களுக்கு கேக்குது இல்ல? அவர் என்ன சொல்றாருன்னா, ஆர்எஸ்எஸ் சைனாவோடு பேசினால் அதை பத்தி நீங்க பேசவே மாட்டீங்களா? ஆர்எஸ்எஸ் உறுப்பினர்களே சைனா கம்யூனிஸ்ட் கட்சியோட பேசிருக்காங்க. இந்த கருத்து உங்களுடைய எதிர்வாதம் எதிர்கருத்து, அவர் கேள்வியாதான் பதில் எதிர்பார்க்கிறாரு. இல்லங்க, நீங்க ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு அரசியல் கட்சி கிடையாது. ஆர்எஸ்எஸ் தேர்தல் ஒரு நிமிஷம் முருகானந்தம் அவர் பேசி அவரோட பதில் சொல்லிட்டு ஒரு நிமிஷம். தேர்தல் அரசியலில் பங்கிட்டு அரசாங்கத்தில் பங்கு வகிக்கும் இயக்கம் கிடையாது ஆர்எஸ்எஸ். நீங்க அப்படி ஒரு தேர்தல்ல பங்கு பெறாத இயக்கமே என்பதனை ஏன் சொல்ல மறுக்கிறீர்கள்? எழுப்பக்கூடிய கேள்வி ஒண்ணுதான், ஆர்எஸ்எஸ் போய் பேசினதும் காங்கிரஸ் போய் பேசினது ரெண்டுமே பொதுவெளியில் இருக்குது. அவங்க என்ன பேசிக்கிட்டாங்க இருக்கு, பிரச்சனை என்னன்னா காங்கிரஸ் இல்ல இல்ல காங்கிரஸ் போய் பேசினா தப்பு, ஆர்எஸ்எஸ் போய் பேசிக்கலாம். ஆர்எஸ்எஸ் நூறு சாப்பிட போனாங்க, ஆர்எஸ்எஸ் ஒரு நிமிஷம் முருகானந்தம், முருகானந்தம் அவருக்கு நேரத்தை கொடுப்போம், அவர் பதில் சொல்லுங்க, பதில் சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. தான் கேள்வி கேட்கிறோம், ஆர்எஸ்எஸ் பேசுவதோ சேவாளர் காங்கிரஸ் உடைய சேவாதளம் சென்று பேசினாலோ அது யாரும் கேள்வி கேட்கறது இல்ல. முருகானந்தம், முருகானந்தம் ஒரு நிமிஷம், நானும் இந்த கேள்வி அவட்ட பாஸ் பண்றேன். ஒரே நிமிஷம் கிஷோர், ஒரு நிமிஷம், இப்ப பேசுறேன் எதற்காக சீன தூதுவர்கள் சென்றார்கள், எம்பசியில இருந்து ஏன் போனாங்கன்னா அததான் கேக்குறேன் தவிர. கிஷோர் ஒரு நிமிஷம், நம்ம இந்த கேள்வியை சுருக்கிடுவோம். இல்ல இல்ல, அது கூட ஏதாவது ஒப்பந்தம் போட்டுட்டாங்கன்னா, சீனா போட்டுட்டாங்கன்னா அதெல்லாம் கேள்வி கேட்க போல. கிஷோர் ஒரு நிமிஷம், கிஷோர் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிக்கு இன்னொரு தேசத்தின் ஒரு அரசியல் கட்சியுடன் ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்கிறார்கள் என்றால், அங்கு பிலாவல் பூட்டோவை சந்திக்கிறார்கள் என்றால், எதற்காக சந்தித்தார்கள் என்ற கேள்வி வர்றது. கிஷோர் தானே, கிஷோர் இந்த இடத்துல ஒரு கேள்வி நான் முன்வைக்கிறேன், ஒரு நிமிஷம். இப்ப முருகானந்தம் அவர்கள் கேள்வி வச்ச கேள்வியோட நான் ஒரு நிமிஷம் முருகானந்தம் பேசிடுறேன், அவர் வச்ச கேள்வியோட இன்னொரு கேள்வி நான் முன் வச்சிடறேன். இப்ப தொடர்ந்து பாத்தீங்கன்னா, பாஜகவை சேர்ந்தவர்களும் சரி, பாஜக உறுப்பினர்களும் சரி, இந்திய அளவுல சீன பொருட்களை புறக்கணிப்போம், சீன பொருட்களை பயன்படுத்தாதீங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க, நீங்க கவனிச்சிங்களா? இந்தியாவினுடைய மத்திய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் இருக்கிறாரு, அவருடைய மகன் திரு ஜெய்ஷா இருக்கிறாரு,
அவர் தான் இன்றைக்கு பிசிசிஐ அதனுடைய செக்ரட்டரியா இருக்கிறாரு. பிசிசிஐ சொல்லியிருக்கிறாங்க, நேற்று அறிவிச்சிருக்கிறாங்க, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பான்சரான விஓவை வந்து நீங்க ஒட்டுமொத்தமா தடை பண்ணுங்க. எதுக்காக வச்சுக்கிறீங்க? அது சீனாவுடைய ஸ்பான்சர்னு சொன்னதுக்கு பிசிசிஐ அதிகாரப்பூர்வமா என்ன பதில் கொடுத்துருக்கிறாங்கன்னா, சாதாரணமா அவங்க விளக்கிக்கிறேன்னு கூட சொல்லல, 440 கோடி யார் கொடுப்பாங்க? அதுக்காகலாம் விஓ நாங்க ஸ்பான்சர்ஷிப்பை தடை பண்ண முடியாதுங்கிறாங்க. பிசிசிஐனுடைய அபிஷியல் நோட்டிபிகேஷனே வந்திருக்கு. சீனா பொருட்களை புறக்கணிங்க, சீனா பொருட்களை பயன்படுத்தாதீங்கன்னு சாதாரண அடித்தட்டு மக்களை கேட்கிற நீங்கள், பிசிசிஐ நடத்தக்கூடிய ஐபிஎலுக்கு மட்டும் சீனாவிலிருந்து ஸ்பான்சர்ஷிப் தேவையா? இந்திய அணிக்கு கொடுக்குது, அதையும் சேர்த்து சொல்லுங்க. உணர்வின் பின்னணி இப்ப நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன, சீன பொருட்களை பயன்படுத்தலாமா வேண்டாமா அப்படின்றத ஒரு விவாத பொருளா பாஜக ஆக்குறாங்க அப்படின்னாங்க. அதை பார்ப்போமே. அதற்கு முதல்ல நம்ம கிட்ட தான் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு மாற்றம் இருக்கு. சோ மாற்றத்தை நம்ம கிட்ட தான் தொடங்காம சாதாரண மக்கள் அவங்களுடைய போனை உடைக்கிறதும் அவங்களுடைய டிவியை உடைக்கிறதுங்கிற மாதிரி கொண்டு போறதுங்கிறது ஆரோக்கியமானதா? அதை யாரும் அதிகாரப்பூர்வமா செய்யலையே. அவங்க தனிப்பட்ட விதத்துல அவங்க உணர்வை வெளிப்படுத்துகிறார்கள் எடுத்துட்டு தான் போக முடியும். நம்ம 130 கோடி மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு அரசியல் உணர்வு, அது அதிகாரப்பூர்வமா கட்சி அறிவித்ததா? அதான் கிஷோர், நான் என்ன சொல்றேன்னா, இப்ப முருகானந்தம் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப முருகானந்தம் என்ன சொல்றாருன்னா, எல்லாத்துலயுமே இரட்டை நிலைப்பாடா இருக்கிறாங்க, ரெண்டு ரெண்டா இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. பிசிசிஐனுடைய செக்ரட்டரியா திரு ஜெய்ஷா இருக்காரு, மத்திய உள்துறை அமைச்சருடைய பையனாவும் இருக்கிறாரு. அவர் முடிவெடுக்கலாம் இல்லையா? விஓ உங்களுக்கு வேணாலும் முடிவெடுக்கலாமே. ஏன் 440 கோடி போயிரும்னு ஏன் சொல்லணும்? கார்த்திக் நீ சொல்லுங்க. இல்ல, இதுதான் நான் முதல் விஷயத்திலயும் நான் சொன்னேன். நான் சொல்லும்போது ரெண்டு விஷயம் சொன்னேன், அதாவது பொருளாதார கொள்கையில தவறான முடிவுகள், வெளியுறவுத்துறையில தவறான முடிவுகள். இது ரெண்டு காரணம் நான் சொன்னதுக்கு என்ன காரணம்னு சொன்னீங்கன்னா, நாங்க 10 ஆண்டுகளுக்கு மேலா வந்துட்டு தற்சார்பு பொருளாதாரங்கிற ஒண்ணு பேசி கொண்டு வர்றோம். இந்த தற்சார்பு பொருளாதாரத்தை நாங்க பேசும்போது எல்லாமே எங்களை வந்துட்டு கிண்டல் அடித்து கேலி செய்து, தற்சார்பு பொருளாதாரங்கிறது இந்த உலகமயமாக்கப்பட்ட காலத்துல ஒரு சாத்தியமான நிகழ்வா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசி கொண்டிருந்த அத்தனை பேரும் இப்ப எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, சீன பொருட்களை தவிர்ப்போம், நாம வந்துட்டு இங்க தற்சார்பா வந்துட்டு நாமளே தயாரிப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன் வைக்கிறாங்க. இப்ப நான் என்ன கேள்வி முன் வைக்கிறேன் அப்படின்னாக்க, இதற்கு உண்டான முன்னெடுப்புகளை நீங்க எப்ப ஆரம்பிச்சிருக்கணும், எப்ப ஆரம்பிச்சிருந்தா இப்போ நாம வந்துட்டு ஒரு தற்சார்பு நிலையை வந்துட்டு அடைஞ்சிருக்க முடியுங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு மரம் நடுறதுக்கு எது சரியான தருணம்னு கேட்டா 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மரத்தை நட்டிருந்தாதான் இப்ப அது வந்துட்டு கனிகள் கொடுக்குற காலத்துக்கு வந்திருக்கும். அது போல ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை நீங்க முன்னெடுக்க வேண்டிய காலகட்டங்கள் எல்லாம் எப்பயோ விட்டுட்டீங்க. இப்ப வந்துட்டு ஒரு போர் சூழல்ல, ஒரு கொரோனா காலகட்டத்துல உங்களுடைய பொருளாதாரம் ஏற்கனவே வந்துட்டு சரிவடைஞ்சு போயிட்டு இருக்கிற ஒரு நிலைமையில வந்துட்டு நாங்க தனியா காலில் நிற்போம் அப்படின்னு சொன்னா, இது ஒரு நடக்காத ஒரு காரியத்தை எடுத்து அவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்போ நான் கேள்வி கேட்கிறேன் என்னன்னாக்கா, இவங்க முன்வைக்கிறது என்ன, மேக் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு திட்டம், அதாவது வாடகை தாய் முறை. இப்போ ஓப்போங்கிற ஒரு நிறுவனம் இந்தியாக்குள்ள ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரி ஆரம்பிச்சு அவங்க வந்துட்டு செல்போன்களை இங்கேயே தயாரிக்கிறாங்க. இப்போ நீங்க அது என்ன நிறுவனம்னு எடுப்பீங்க, சீன நிறுவனம்னு எடுப்பீங்களா இல்ல இந்திய நிறுவனம்னு எடுப்பீங்களா? இதனால லாபம் யாருக்கு போய் சேரும்? நீங்க மேக் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு திட்டமே தவறான திட்டங்கிறது இப்ப இதுல நிரூபிக்கப்படுது பாருங்க. நீங்க முழுக்க முழுக்க தற்சார்பு பொருளாதாரம்னா மேட் இன் இந்தியாங்கிற ஒரு திட்டத்தை நீங்க முன்னெடுத்துருக்கணும். இங்க இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை இங்கேயே வந்துட்டு கட்டமைச்சு நம்ம ஏற்றுமதி அதிகப்படுத்தணும். நீங்க முழுக்க முழுக்க இறக்குமதி அதிகப்படுத்திட்டு ஏற்றுமதியை கம்மி பண்ணிட்டு இப்ப நாங்க வந்துட்டு பொருளாதாரத்துல சீன பொருட்களை தவிர்ப்போம்னாக்கா, அதுக்கு உண்டான மாற்று வழி என்ன வச்சிருக்கீங்க? இப்போ நான் அதை இதையும் சொல்லிடுறேன், மருத்துவ உபகரணங்கள் எல்லாமே வந்துட்டு முழுக்க முழுக்க சீனாவை நம்பி இருக்குது. ஒரு சாதாரண ஒரு எக்ஸ்ரே சிபிசிடி மிஷின்ல ஆரம்பிச்சு, நீங்க டெஸ்டிங் ஃபெசிலிட்டியில ஆரம்பிச்சு, எல்லாமே சீனாவை நம்பி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல நீங்க வந்துட்டு சீன பொருட்களை மொத்தமா நாங்க தவிர்ப்போம், நாங்க பொருளாதார கொள்கையில இப்ப மாற்றம் கொண்டு வர்றோம்னு சொன்னாங்க, இது எந்த அளவுக்கு சாத்தியம் சொல்லுது? அதுவும் குறிப்பாக இந்த ஒரு பேரிடர் காலகட்டத்துல எப்படி நீங்க சாத்தியப்படுத்துவீங்கிறத சொல்லுங்க கிஷோர். இதுக்கான விட என்ன கிஷோர்? ஏன்னா எல்லாமே வந்து அதிகார மட்டத்துல இருக்கிறவங்க அதுக்கான முயற்சிகள் எடுக்க மாட்டாங்க, சாதாரண அளவுல இருக்கவங்க தான் முயற்சிகள் எடுக்கணுமா? அதாவது நாம் தமிழர் கட்சியுடைய ஐடியல்ஸ் எல்லாமே வந்து யூட்டோபியன் ஐடியல்ஸ் தான் இருக்கு, எதுவுமே போற ஊருக்கு வழிதேற மாதிரி இல்லை. ஏன்னா இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பக்கம் வந்து ஆடு மாணவ
அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்து ஏன் சீனாவை நம்பி இருக்கீங்க, ஏன் மற்றவங்களை நம்பி இருக்கீங்கன்னு கேட்க வேண்டியது. நான் என்ன கேட்குறேன்னாக்கா, இந்த ஸ்டேட்டோடைய 6th லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் டு தி சேல்ஸ் டாக்ஸ் எக்ஸ்டெக்கர் ஸ்டெர்லைட், இதை வந்து ஆதாரமற்ற அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் ஐ மீன் அதை நம்பி அதை வைத்து ஒரு அரசியல் செய்து ஒரு போராட்டம் என்கிற பெயரில் வன்முறையை கட்டமைத்து விட்டு அதன் அடிப்படையில் மூடி இருக்காங்களே, அதை பத்தி இவர் என்ன நினைக்கிறாராம்? நிலத்துக்கும் வளத்துக்கும் எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடிய பொருட்களை நீங்க வந்துட்டு உருவாக்கணும். முன்னெடுத்தார்களா என்ன விஷயம்னு தெரியாத ஒரு மன்சூர் அலிகான் ஒரு தேர்ட் கிரேட் ஆக்டரை கொண்டு வந்து நீக்க வச்சு இவங்க போராட்டம்ன்ற பேர்ல உளறி கொட்டினாங்களே, அப்ப இவங்களுக்கு ஏதாவது கொள்கை ரீதியாக ஏதாவது தெரியுமா? இவங்களுக்கு மேட் இன் இந்தியா மேக் இன் இந்தியான்றாங்களே, வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் மேக் இன் இந்தியா அண்ட் மேட் இன் இந்தியா, யூ டெல் மீ. சரி ஓகே, அப்ப ஸ்டெர்லைட் வந்து சீனாவுக்கு ஏற்றுமதி செய்யறது முடிச்சிருவாங்க, வாட் இஸ் தி டிஃபரன்ஸ்? என்ன சார் அதுக்கு பதில் சொல்லி முடிக்கிறேன் நான். ஸ்டெர்லைட் அதுதான் கேள்வியா நான் விட்டேன். நான் ஓப்போ நிறுவனம் இந்தியால வந்துட்டு மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலமா இங்க வந்துட்டு மேக் பண்ணுது, அது நீங்க இந்திய பொருள்னு சொல்றீங்களா சீனா பொருள்னு சொல்றீங்களா சொல்லுங்க. அதான் நானும் கேக்குறேன், நானு வாட் இஸ் தி ப்ராப்ளம் சீனா பொருட்கள், சீனா பொருட்களுக்கும் சீனா கம்பெனி இங்கே இதன் மூலமா லாபம் யாருக்கு போய் சேரும், இந்தியாவுக்கா சீனாவுக்கா? யார் வந்துட்டு பெரிய முதலாளியா மாறுவாங்க, சீனாவா இந்தியாவா? பதில் சொல்லுங்க. இருக்கு ஓப்போ நிறுவனம் இங்க வந்து தயாரிச்சு விற்பனை செய்யறது மூலமா யாருக்கு யாரு வந்து கிஷோர் பொருளாதாரத்துல வலுவடைவாங்க? இந்தியாவா சீனா? கிஷோர் ரொம்ப எளிமையான கேள்வி கிஷோர், யாருக்கு லாபம்? கிஷோர் யாருக்கு லாபம் இல்லையா? எனக்கு பதில் சொல்லுங்க, இதுக்கு பதில் சொல்லி முடிங்க, எனக்கு இதுக்கு பதில் சொல்லி முடிங்க. விவோவோ ஓப்போவோ நீங்க பேச மாட்டாதீங்க திரு கிஷோர் அவர்களே, சீனாவை தான் நாம் நம்பி இருக்கோம். திரு கிஷோர் அவர்களே பேச மாத்தாதீங்க, எனக்கு பதில் சொல்லுங்க, தெளிவான ஒரு பதில். கார்த்தி கார்த்தி ஒரு நிமிஷம் அவர் அவர் பேச ஒரு நிமிஷம். அதனால நம்ம வந்து நீங்க மூடி இருக்கோம், அது இல்ல நீங்க மறுக்க முடியுமா? அந்த இல்ல கிஷோர் அவர் தெரியும், வைகோ அவர்கள் NGT வரைக்கும் போய் போராடி இருக்காரு. நான் கேக்குறேன் என்ன ஆர்குமெண்ட் பேசிஸ்ல, அட்லீஸ்ட் வைகோ சார் சொல்றதையாவது என்னால ஒரு 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 ஓரளவுக்கு ஏத்துக்கொள்ள முடியும். ஏன்னா அவர் வந்து கருத்தியல் ரீதியாக அந்த போராட்டத்தை நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போனாங்க. நீங்க என்ன சார் பண்ணீங்க, மன்சூர் அலிகான் வச்சு ஒரு போராட்டத்தை நடத்தினீங்க. சரி சார், கிஷோர் சார் நான் கேக்குறேன்னா எல்லா எல்லா விதத்திலயும் போராட்டத்துல களத்துல என்னன்னு போராடக்கூடிய நாம் தமிழர் கட்சிங்கிறது மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் அதை உங்களுக்கு விட்டுறேன், எனக்கு தெளிவான பதில சொல்லுங்க. இப்போ மேக் இன் இந்தியாவுக்கும் மேட் இன் இந்தியாவுக்கும் வித்தியாசம் கேட்டீங்க, நான் சொல்லியிருக்கேன், அதுக்கு நான் பதில சொல்லுங்க. கிஷோர் ஒரே நிமிஷம் கிஷோர், இதுல நான் கேக்குறேன், தற்சார்பு பொருளாதாரம் என்பது உலகத்தில் எந்த நாட்டில் சாத்தியமா இருக்கு எனக்கு சொல்லுங்க. பாரிங் ஃப்ரம் நார்த் கொரியா which is following the policy of US, தற்சார்பு பொருளாதாரத்தை சாத்தியப்படுத்தி காட்டியது ஈழ நாடு, எங்களுடைய தலைவர் இருந்த நாட்டில் பொருளாதாரத்தை கட்டமைக்கக்கூடிய ஒரு நிமிஷம் கிஷோர் நான் சொல்லிடுறேன், நான் பதில் சொல்லிடுறேன். அப்படி தற்சார்பு பொருளாதாரத்தை வாழக்கூடிய தமிழர்களே எதுக்கா மாதிரி இல்லையே கிஷோர், ஒரு நிமிஷம் கிஷோர், தற்சார்பு பொருளாதாரம் எந்த நாடு பின்பற்றுகிறதுனா எதற்காக மக்கள் மத்தியில சுதேசி இந்தியா தற்சார்பு இந்தியா வளர்ப்போம் மோடி பேசணும். மோடி தவறான கொள்கையை முன்வைக்கிறார், உங்களுடைய பார்வை அவ்வளவுதான். எதற்காக மோடி தற்சார்பு இந்தியா முன்னெடுக்கிறார்? மோடியா இருக்கட்டும் இல்ல காங்கிரஸா இருக்கட்டும் யாருமே தற்சார்பு பேச மாட்டாங்க. தற்சார்பு இல்ல சார், இப்பதான் அவர் மக்கள் முன்னாடி பேசினாரே சார், தற்சார்பு இந்தியா சுதேசி இந்தியா பேசினாரு. வடகொரியா, வடகொரியாவில் ஜுவஷ் அப்படின்னு ஒரு எக்கனாமிக் பாலிசி இருக்கு, உங்களுக்கு தெரியும் வடகொரியா எந்த நிலைமையில இருக்கு. ஒரு நிமிஷம் அந்திரிதாஸ் உங்களுடைய கருத்தை ரொம்ப நேரமா சொல்றேன். ராஜதந்திரம் ஒப்பந்தத்தை பத்தி பேச்சு வந்தது, நான் களத்துல யார் நிக்கிறார் அந்த திசை மாற்றம் இதுக்கெல்லாம் நான் போக வரும்ல. ராஜதந்திரத்தை பொறுத்தவரையில சீனாவை பொறுத்தவரையில போர் சூழல் வர வேண்டும், ஆனால் போர் மூண்டு விடக் கூடாது, ஆனால் அடையாள அச்சுறுத்தல் வேண்டும் என்கின்ற ரீதியிலே அவர்கள் வெற்றி பெற்றதாக நான் கருதுகிறேன். ஒண்ணு இன்னொன்னு, 2014 பதவியேற்பு விழாவுக்கு சார்க் நாடுகள்லாம் அழைச்சாங்க, நாங்க அப்ப கூட ராஜபக்சேக்கு எதிர்ப்பு தெரிவித்தோம். அப்ப வந்து நேபாளம் வந்தது, வங்கதேசம் வந்தது, இன்னைக்கு நேபாளம் கிடையாது. நேபாளனுடைய தலைமை தளபதியே வந்து அந்த இடத்துக்கு வந்து அத்தாயத்தின் இடத்துக்கு வந்து பார்த்துட்டு போற கல்வான் பகுதிக்கு வந்து போயிட்டு போறாரு. இன்னொன்னு, June 16 20 பேர் இறந்தாங்கல்ல, June 16 வங்கதேசம் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறது யார் சீனா கிட்ட, எங்களுடைய நாட்டு பொருட்கள் 5161 பொருட்களுக்கு வரி விலக்கு வேண்டும் கேட்கிறாங்க.
உடனே அறிவிச்சிட்டாங்க, வரி விலக்கு கொடுத்துட்டாங்க. அப்ப வங்கதேசம் நம்ம கூட வருமானது ரெண்டாவது பிரச்சனை. ஆக அந்த ராஜரீதியான அந்த நடவடிக்கையை நம்ம ஏற்றிருக்கிறோமான்னு சொன்னா, இங்க என்ன நிலைமைன்னு சொன்னா, சீனாவுக்கு நமக்கான வர்த்தக அந்த மதிப்பு இருக்கு எவ்வளவு சொன்னா $100 பில்லியன், அதாவது 7.6 லட்சம் கோடி. அதுல வருஷத்துக்கு 72 பில்லியன் வந்து இறக்குமதி பண்றோம். அந்த இறக்குமதி பண்றதுல 75% குஜராத்தை சேர்ந்தவர்கள் என்பது இதுல குறிப்பிடத்தக்கது. ஆகவே இந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் ரத்து செய்யப்படுமா என்பது ஒரு கேள்விக்குறி ஒன்று. இன்னொன்னு அந்த போர் ஒப்பந்தத்தை பத்தி சொன்னாங்க, 96 ஒரு ஒப்பந்தம், 2005 ஒப்பந்தம், அதுல நோ யூஸ் ஆஃப் ஆர்ம்ஸ் என்ற வார்த்தை இருக்கு. உண்மைதான், அதை வச்சுக்கிட்டு 20 பேர் இன்னைக்கு சாகடிப்பாங்க, நம்ம ஆயுதத்தை பயன்படுத்த மாட்டோம்னா அந்த ஒப்பந்தத்திலேயே சொல்லியிருக்காங்க. அதை நான் அப்படியே படிக்கிறேன். ரூல்ஸ் அப்ளை டு த பார்டர் மேனேஜ்மெண்ட் அலோன், நாட் பை டீலிங் வித் டாக்டிக் மிலிட்டரி ஸ்டெப்ஸ் லைக் த்ரெட்டன்ஸ், யூ கேன் யூஸ் வெப்பன்ஸ் இன்க்ளூடிங் ஆர்டிலரி என்று அந்த ஒப்பந்தத்திலேயே போட்டிருக்கிறாங்க. ஆனால் 20 பேர் இன்றைக்கு எந்த மண்ணிலே ரத்தம் சிந்தி இறந்தார்கள் என்றே நமக்கு தெரியாத ஒரு சூழ்நிலையிலே ஏன் இந்திய சர்க்கார் சரியான ராணுவ நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது ஒரு கேள்வியாக இருக்கிறது. இன்னொன்னு கார்த்திகேயன் சொன்னார், அவர் சொன்னது வந்து கிஷோர் சார் எப்படி புரிஞ்சுக்கிட்டாரு தெரியல. புல்லட் ட்ரெயின்னா நாம ஜப்பான் கிட்ட இருந்து வாங்குவோம், ரஃபேல் விமானம் அப்படின்னு சொன்னா நம்ம பிரான்ஸ் கிட்ட இருந்து வாங்குவோம். ஏன் பட்டேல் சிலையை கூட இந்த சீனா தான் இன்னைக்கு தயாரிச்சு கொடுக்கணும் இந்தியா நீங்க எடுத்து போது தெரியல. மூலப்பொருட்கள் வந்து அங்கிருந்து அந்த அந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் அங்கிருந்து வரவழைக்கப்பட்டு செய்யப்பட்டதுதான் இது. அது இங்க உருவானது இல்ல. நான் சொல்ல வர்றது என்னன்னா, இன்னைக்கு 62ஆம் ஆண்டில இருந்து லடாக்கை ஒட்டி இருக்கின்ற அக்சாய் சிங் என்கின்ற அந்த பகுதியை வைத்துக் கொண்டுதான் இந்த மைய புள்ளியை நகர்கிறது. இன்றைக்கும் அந்த அக்சாய் சிங் கல்வான் பக்கத்துல இருக்கின்ற, லடாக் பக்கத்துல இருக்கின்ற, கல்வான் பக்கத்துல இருக்கின்ற அந்த அக்சாய் சிங் என்கின்ற பகுதி தான் இன்றைக்கு மைய புள்ளியாக இருக்கிறது. இது ஒரு காலகட்டத்திலே ஜம்மு காஷ்மீரினுடைய ஒரு பகுதியாக இன்றைக்கு பேசப்பட்டது. ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன, ஒரு சேட்டலைட் டிவி வந்து அமெரிக்க நிறுவனம் வெளியிட்டிருக்கு, அதுல பார்டர்ல நம்முடைய தரப்புல எல்எல்சியில எத்தனை வாகனங்கள், அவங்க எத்தனை வாகனங்கள் என்று படப்பிடிப்பு வச்சிருக்குது. இது உங்களுடைய கவனத்துக்கு வந்துதான் கேட்கும் பொழுது இன்றைக்கு இந்த அரசாங்கத்திலிருந்து எந்த பதிலும் வரவில்லை. அதனால்தான் உளவுத்துறையினுடைய தோல்வியும் சொல்கிறாங்க. ஆனா அன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஒரே நிமிஷம், புல்வாமா தாக்குதல் வரும்பொழுது அகமதாபாத்ல இருந்து பாலாகோட்டை பத்தி மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சராக இருக்கின்ற அமித்ஷா பேசுறாரு, அதுல 250 பேர் இறந்து விட்டார்கள் சொல்றாங்க. அப்ப இதுக்கு ஆதாரம் என்னன்னு கேக்குறாங்க. பாதுகாப்புத்துறை இணையமைச்சராக இருக்கின்ற வி கே சிங் அவர் சொல்கிறார்கள் இது இதுக்கெல்லாம் ஆதாரம் தர முடியாது, அமித்ஷா அவர்கள் ஒரு ஒரு அனுமானமாக சொல்லியிருக்கிறாங்க. அதை இப்ப உங்களுக்கு அரசியலுக்கு வேணும்னா அது அனுமானமா பாலாகோட்டை 250 பேர் நீங்க சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு வெளியுறவுத்துறை, சீன வெளியுறவுத்துறை கொடுத்த அறிக்கைக்கு இதுவரை பதில் சொல்லவில்லை என்று சொன்னால், என்ன விதமான அணுகுமுறை, பாகிஸ்தானத்தை ஒரு மாதிரியும் சீனாவிடத்துல ஏன் இதற்கு பயப்படுகின்ற மாதிரி ஒரு அணுகுமுறை இருக்கிறது என்பது என்னுடைய கேள்வி. ஒரு நிமிஷம், நான் இரண்டாவது சுற்றுல வந்து திரு முருகானந்தம் அவர்கிட்ட அந்த கருத்தை நான் கேட்க நினைச்சேன். முருகானந்தம், நான் அந்த கேள்வி முன்வைச்சேன், ஆனால் பல பேர் கொஞ்சம் மடைய மாறி போயிட்டாங்க. உங்கள்கிட்ட நான் தெளிவான பதில் எதிர்பார்க்கிறேன். ராஜாங்க ரீதியிலான ஒரு தோல்வியாக இதை வந்து கட்டமைக்கிறாங்க. உண்மையிலேயே ராஜாங்கிறதான தோல்வி தானா, அல்லது ஆளுகின்ற ஒரு அரசு அப்படிங்கிறது இப்படி தான் கொண்டு போக முடியுமா? ஏன்னா நேபாளமே இன்னைக்கு எல்லையில வந்து படைகளை குவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திரு கார்த்திகன் குறிப்பிட்டது போல இலங்கை இது வரைக்கும் வெளிப்படையாக இந்தியாவிற்கு ஆதரவு தெரிவிக்கல. இந்த நிலைப்பாடு எப்படி பாக்குறீங்க, நீங்க குற்றச்சாட்டை எப்படி பாக்குறீங்க? பாரதிய ஜனதாவோட பிரச்சனை என்னன்னா, அவங்க வந்து எல்லாமே கிளைம் பண்ண விரும்புறாங்க. என்னன்னா, தங்களை ஒரு பெரிய ஒரு உலகத்துடைய சமாதான தூவரா ஒரு மோடியை பில்ட் பண்ணவும் விரும்புறாங்க. இன்னொரு பக்கம் வந்து அவர் ஒரு பெரிய ஒரு அட்லஸ் லெவல்ல ஒரு பெரிய போர் வீரர் ஒரு பிம்பத்தையும் உருவாக்க விரும்புறாங்க. இதுல என்ன சிக்கல்னா, இந்தியாவில ஃபர்ஸ்ட் 10 வருஷத்துல இந்தியாவுடைய பிரதமராக இருக்கின்ற டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பாகிஸ்தானுக்கு ஒரு முறை கூட பயணம் மேற்கொண்டது கிடையாது. இத்தனைக்கும் திரு மன்மோகன் சிங் அவர்கள் பிறந்த போது பாகிஸ்தான், ஆனா அவர் ஒருபோதும் பாகிஸ்தானோடு பாகிஸ்தான்ல எந்த விதமான அரசியல் பயணங்களையும் மேற்கொண்டதில்லை. திரு மோடி பிரதமரா பதவி ஏற்றுக்கிட்டதும் எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல், உத்தியோகபூர்வமான அழைப்பு இல்லாமல் தானே போறாரு எங்க பாகிஸ்தானுக்கு, நவாப் ஷெரீப் வீட்டுக்கு போறாரு, பிரியாணி சாப்பிடுறாரு, எல்லாமே நடக்குது. அது வந்து தன்னை ராஜ தன்னை ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரியாகவும் தன்னை ஒரு சமாதான தூதுவராகவும் காட்டிக்கொள்ள விரும்பினார், அதை போனார். இத்தனைக்கும்
காங்கிரஸ் 10 ஆண்டு காலத்தில் நமக்கு ஒரு பாலிசி இருந்தது என்னன்னா, எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை நிறுத்தாத வரை பாகிஸ்தானோடு எந்த விதமான ராஜீய உறவுகளையும் மேம்படுத்திக் கொள்ள போவதில்லைன்னு நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருந்தோம். அந்த ஸ்டாண்ட பிரேக் பண்ணது மோடி. அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் 10 வருஷ காலத்துல ஒருபோதும் காங்கிரஸ் பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் பாகிஸ்தானுக்கு பயணம் மேற்கொள்ளவில்லை. அதற்கு முன்னாள் பயணம் மேற்கொண்டது யாருன்னா, திரு வாஜ்பாய் அரசு உள்துறை அமைச்சராக இருந்த திரு அத்வானி அவர்கள் பாகிஸ்தானுக்கு பயணம் மேற்கொண்டது இல்லாமல் ஜின்னாவுடைய ஜின்னாவுக்கு வந்து புகழாரம் சூட்டிட்டு வந்தார். போய் ஜின்னா ஒரு மாபெரும் மதச்சார் பெற்ற தலைவர், அது ஜின்னாவோட ஆவியே நம்பர், அந்த மாதிரி ஒரு புகழாரத்தை சூட்டிட்டு வந்தார். ஒன்று இவங்க வந்து அப்போ டிப்ளமேட்டிக்கலா இவங்க மூவ் பண்ணி தோத்து போனதை நம்ம ஒத்துக்கணும். நாங்க டிப்ளமேட்டிக்கா மூவ் பண்ணோம், தோத்து போனோம். நாங்க வந்து வாஜ்பாய் அவர்கள் டிப்ளமேட்டிக்கா மூவ் பண்ணதுக்கு பின்னாடி கார்கில் ஊடுருவல் நடந்தது, அவங்க டிப்ளமேட்டிக்கா நாங்க இருக்க முயற்சி தோத்து போச்சுன்னு ஒத்துக்கணும். அதே மாதிரி மோடி வந்து இதுக்கு போறாரு, பாகிஸ்தானுக்கு போறாரு. அதுக்கு பின்னால் பாகிஸ்தான் எதை தாண்டி தீவிரவாதம் காஷ்மீர்ல நிக்க கிடையாது, அதை தாண்டி புல்வாமா அட்டாக் நடந்தது. இப்போ பாகிஸ்தானோடு மோடி அவர்களுடைய டிப்ளமசி தோத்து போச்சு. அதனால வந்து அவங்க வந்து நம்மளை வந்து பாகிஸ்தான் வந்து நமக்கு தன்மை இல்லாமல் நடந்துகிட்டாங்க அப்படிங்கறதையாவது ஒத்துக்கணும். இல்ல இப்போ நம்ம ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் இப்ப நம்மதான் ஒரு சின்ன கேள்வி, நம்ம தான் வீக் ஆயிட்டோம் அப்படிங்கறத சொல்லணுமா, இல்ல சீனாவுடைய பலம் அல்லது சீனாவுடைய ஆதிக்கம் அப்படிங்கறது அதிகமாயிடுச்சு, சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் சீனாவிற்கு அஞ்சுகின்றன அப்படிங்கிற ரீதியில பார்த்தோம்னா அதை எப்படி நீங்க புரிஞ்சுப்பீங்க? அதுக்கான விட என்ன உங்கள்ட்ட இல்ல சிக்கல் என்னன்னா, நீங்க அதைத்தான் சொல்ல வர, நீங்க 9 தடவை வந்து சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டு போறே இந்திய தலைவர் மோடி, 4 தடவை சீனா முதலமைச்சரா இருக்கிற போயிருக்காரு, அப்புறம் பிரதமரானதுக்கு பின்னாடியும் போயிருக்காரு. அப்போ டிப்ளமேட்டிக்கலா அவர் எடுத்து அதை தவிர 2 தடவை வந்து சீனா அதிபர் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. வந்திருக்காரு, இது வந்து அகமதாபாத் மகாபாலிபுரத்தை கூட்டிட்டு வந்தாங்க, ஒரு பெரிய ஷோ நடந்தது, எல்லாமே நடந்தது. ஆனா அதுக்கு பின்னால் கிட்டத்தட்ட 60களுக்கு பின்னால வந்து இப்ப வந்து நேரடியா சைனா வந்து நம்ம மேல ராணுவ வீரர்கள் மேல நேரடி தாக்குதல் இறங்கி இருக்கு. அப்போ என்னன்னா, நீங்க டிப்ளமேட்டிக் ஃபெயிலியர் ஒத்துக்கணும். ரெண்டாவது நான் இன்னொரு விஷயத்தை சுட்டி காட்ட விரும்புறேன். நீங்க கேட்ட கேள்வியோட முக்கியமான கேள்வி என்னன்னா, அப்பயே இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் இவருடைய பிராதிநிதித்துவ ரீதியாக வெற்றியாக இருக்குமானால், இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் ஏன் சீனாவுடன் நெருக்கமாக ஆகி கொண்டிருக்கின்றன ஒரு கேள்வி இருக்கு. குறிப்பா நேபாளம், நேபாளத்துடைய எந்த பிரதமர் பதவி ஏற்றுக்கிட்டாலும் முதல் அரசு முறை பயணமா புதுடெல்லி தான் வருவாங்க. அந்த சூழ்நிலை இன்னைக்கு மாறி இருக்குது. அதை பத்தி நேற்று 20ஆம் தேதி ஒரு நேர்காணல்ல ஒரு தகவல் சொல்றாங்க என்னன்னா, நேபாள பிரதமர் ஒன்று சொல்றாரு என்னன்னா, இந்தியா எங்களுக்கு சில உதவிகளை தருவதாக சொல்லி வாக்குறுதி அளித்தது, அந்த வாக்குறுதியின்படி அந்த உதவிகளை வழங்கவில்லை, அதனால வந்து என் நாட்டு மக்கள் முன் நான் ஒரு இந்திய கைப்பாவையாக தோன்ற ஆரம்பித்திருக்கிறேன், இது எனக்கு வந்து அவமானமா இருக்குது அப்படின்னு நேபாள பிரதமர் சொல்றாரு. இதை நான் சொல்லல, இதை சுட்டிக்காட்டி 20ஆம் தேதி கடந்த 20ஆம் தேதி அளித்த நேர்காணல சுட்டி காட்டினது பாரதிய ஜனதா கட்சியுடைய மூத்த தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான திரு சுப்பிரமணியம் சுவாமி. அதாவது மோடி என்ன பண்றாருன்னா, இந்தியாவில் தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறாங்கல்ல, 15 லட்சம் அக்கௌண்ட்ல போடுவேன், கருப்பு பணத்தை கொண்டுட்டு வருவேன், பீகாருக்கு 1 லட்சம் கோடியை வந்து சிறப்பு உதவி தருவேன்னு சொல்லிட்டு எப்படி ஏமாத்துறாரோ அதே மாதிரி அண்டை நாடுகளையும் ஏமாத்த ஆரம்பிச்சிட்டாருங்கிற ஒரு குரல் அண்டை நாடுகள் மத்தியில் இருந்து வர ஆரம்பிச்சிருக்கு. சொல்ல வரீங்க உறுதியா வந்து டிப்ளமேட்டிக் ஃபெயிலியர், பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்போட ஃபெயிலியர், இந்தியாவுடைய ஒரு பொலிட்டிக்கல் லீடர் நம்பகத்தன்மை இழந்திருக்கிறாருங்கிறதோட சிம்பிள். இது எல்லாமே இதெல்லாம் இப்ப பாரதத்தில நாம அதே மாதிரி ராஜேந்திர ரெட்டி தோல்வி அடைஞ்சிருக்கிறோம், ஸ்ரீலங்காவில தோல்வி அடைஞ்சிருக்கிறோம், இப்ப கடைசியா பங்களாதேஷ்ல வந்து பங்களாதேஷுடைய அந்திதா சொன்னார், 97% வரி விலக்கை வந்து பங்களாதேஷ் வந்து ஏற்றுமதியாகக்கூடிய பொருட்களுக்கு சைனா வழங்கி இருக்குது. இதையெல்லாம் வந்து இந்தியாவுடைய இருநாள் வரைக்கும் அப்படி ஒரு கோரிக்கைக்கு செவிமடுக்காத சைனா இந்தியாவோடு எல்லையில் மோதல் ஏற்பட்டதுக்கு பின்னால் அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுக்குது. இதுவரைக்கும் எந்த ஒரு நேபாளத்தவரும் எடுக்காத நிலைப்பாட்டை இப்போதைய பிரதமர் சர்மா ஒலி எடுத்திருக்காரு. இத்தனைக்கும் திரு சர்மா ஒலி இந்தியாவுக்கு நெருக்கமான ஒரு மனிதராக இருக்கிறார். இன்றைக்கு சைனா இத வந்து ஒரு டிப்ளமேட்டிக் ஃபெயிலியர் சொல்லாம, பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்போட தோல்வின்னு சொல்லாம வேற எப்படி சொல்றது? நிச்சயம் அவர்கான ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தி இருக்கிறீங்க, நம்ம அடுத்த கட்ட கருத்துக்களையும் இருக்காம எடுத்துக்கலாம். அதற்கு முன்னாடி அடுத்த கட்ட நகர்வுக்கு நகர்வதற்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை ஒன்றை நம்ம பார்த்துட்டு மீண்டும் தொடரலாம் நிகழ்ச்சி. We'll be right back.
மீண்டும் நிகழ்ச்சியை தொடர்வதில் மகிழ்ச்சி. இப்போ கிட்டத்தட்ட ஒரு சர்வதேச அளவிலான சிக்கலும் சரி, இந்திய அளவிலான சிக்கலும் சரி அப்படிங்கிற ரீதியாக இந்திய சீன எல்லை விவகாரத்தை நம்ம விவாதிச்சிருக்கிறோம். இறுதியாக இறுதி கருத்தாக ஒவ்வொருடமும் மிக முக்கியமான ஒரு கேள்வியை முன்வைத்து அதனோட உங்களுடைய இறுதி கருத்தையும் இணைத்து விடும்படி தாழ்வு கேட்டுக்கொள்கிறேன். திரு கார்த்திகேயன் சொன்னது போலவும் அந்திரிதாஸ் சொன்னது போலவும் முருகானந்தம் கூட குறிப்பிட்டிருந்தார் எவ்வளவு தூரம் இங்கே முதலீடுகள் இருக்கு, எவ்வளவு தூரம் சார்ந்திருக்கிறோம் அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. அதே போல ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஸ்னாப்டீல், பிக் பாஸ்கர் அப்படின்னு பலவிதமான துறைகள் இருக்கு. ஏன் குஜராத்தில் அந்திரிதாஸ் குறிப்பிட்டது போல அரசினுடைய பவர் கார்பரேஷன்ல கூட வந்து முதலீடுகள் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி மாற்றி இந்தியாவில் இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இ செக்டார்களுடைய நிலையினை முன்னேற்றி அவர்கள் வாயிலாக நம்ம உற்பத்தியை பெருக்க போறோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு. இன்றைக்கு பேச்சுவார்த்தையில இந்திய தலைப்பு செய்திகளை நம்ம பார்த்துருப்போம், இந்திய சீன பேச உடன்பாடு ஏற்பட்டிருக்கு, எல்லைகளை படைகளை குறைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவில் சீனாவோட முதலீடு பற்றியும் மேற்கொண்டு இந்திய சீன நிலவரம் எப்படி முடிய போகிறது அப்படிங்கறத பற்றியும் உங்களோட இறுதிக்கட்ட பார்வை கிஷோர். அதாவது மோடி வந்து பாகிஸ்தான் சென்று பிரியாணி சாப்பிட்டார் என்று வேண்டுமானாலும் நீங்கள் விமர்சனம் தெரிவிக்கலாம். தவிர்த்து மோடி ஒரு சதுர கிலோமீட்டரையாவது விட்டு கொடுத்தார் பாகிஸ்தானுக்கு நீங்கள் சொல்ல முடியாது. இந்த பாரத பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் லைன் ஆஃப் கண்ட்ரோலை வந்து அதிகப்படுத்தி இருக்கலாம். பாகிஸ்தான் தோல்வி விட்டுற பொழுது, வங்கதேச விடுதலையின் பொழுது தோல்வி விட்டுற பொழுது பிஓகே பாகிஸ்தான் ஆக்கிபைட் காஷ்மீர் என்ற பகுதியை வந்து ஆக்கிரமித்திருக்கலாம், அதை வந்து மீட்டு எடுத்திருக்கலாம், அதை மீட்டு எடுக்காமல் வைத்திருந்தார் அப்படின்றத இன்னைக்கு 20 பேர் இழந்திருக்கிறோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க மோடி வந்து அதிகப்படியான ஆண்டுகள் வந்து அதிகப்படியான விசிட் சீனாக்கு வந்து அதிகப்படியாக சென்று வந்தார் என்று சொல்லலாம். தவிர்த்து நீ இப்பவும் பாத்தீங்கன்னாக்க சீன போர்கள் நடந்து கொண்டிருந்த பொழுதும் சீனாவுடன் பிரச்சனை நடந்து கொண்டிருந்த பொழுதும் கூட காங்கிரஸ் அரசாங்கத்தை சேர்ந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் நான் பீஜிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இங்கேயே தங்கிடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதை வந்து வசதியாக மறந்துடலாம். இப்படி வந்து நம்ம வந்து மடைமாற்றம் சிந்திக்கிட்டே போகலாம். ஆனா நான் கேட்கறது என்னன்னா, நீங்க வந்து ஒரு பொருளாதாரத்தை பொறுத்த வரையில் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ல ஒரு பக்கம் வந்து இந்த அண்டை நாடுகள் இவர்கள் வந்து இதை வந்து ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு இந்தியாவின் மீது வந்து ஒரு ஒரு என்னென்ன இடங்களை ஆக்கிரமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிடக்கூடிய ஒரு சூழல். நேபாளம் பொறுத்தவரையில் நேபாள மக்களின் பிரதிநிதியாக அந்த அரசு செயல்படவில்லை என்பதுதான் வந்து நமக்கு தெரியுது. நேபாள மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் இந்தியாவுடன் தான் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த கம்யூனிஸ்ட் சார்ந்த அரசாங்கம் வேண்டுமானால் கம்யூனிஸ்டுகளுக்கு இருக்கக்கூடிய புத்தி அது நேபாள நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் சர்மா ஒலி. அது கிஷோர் நோக்கி போகலாமா, கிஷோர் ஒரு நிமிஷம் சோவியத் யூனியன் நோக்கி இருக்கலாமா அப்படின்னா கிஷோர் ஒரு நிமிஷம் கிஷோர், நேபாள நாட்டு மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர் தான சர்மா ஒலி. நேபாள நாட்டு மக்களால் தேர்வு செய்யப்பட்டால் கூட அவர்கள் மக்களுடைய உண்மை பிரதிநிதிகளாக இருக்காங்கன்னா இல்லைன்னு தான் சொல்ல முடியாது. மக்களே தானே தடுத்து நிறுத்துறாங்க. அங்க இருந்து வரக்கூடிய இன்கர்ஷன்ஸே நீங்க பாத்தீங்கன்னாக்க நேபாள மக்களே வந்து அந்த இன்கர்ஷன்ஸ் நிறுத்திய வரலாறு எல்லாம் கூட இருக்கு. நான் என்ன கேக்குறேன்னாக்க இவங்க வந்து கம்யூனிஸ்ட் எங்க வந்தாலும் சரி, அது கேரளாவா இருந்தாலும் சரி, நேபாளா இருந்தாலும் சரி, அல்லது அவர்கள் மேற்கு வங்கத்தில் ஆண்ட பொழுதும் சரி, அவங்க இன்னைக்கு அந்த நாள் சொந்த நாட்டுக்கு நேர்மையா இருந்திருக்காங்க. இந்தியாவில் இருக்க ஆட்சியை போல அப்படியே அந்த கண்ணோட்டத்துல நீங்க பாருங்க, காங்கிரஸ்க்கு வசதி என்பதனால இப்பொழுது வேண்டுமானால் இவர்கள் இடதுசாரிகளை வந்து இவர்களோட ஒட்டி உறவாடலாம். ஆனா இதே இடதுசாரிகள் என்ன சொல்றது, அவங்களுடைய தேச துரோக செயல்களை வந்து தோல்விட்டு காட்டியது இதே காங்கிரஸ் தான். இன்னைக்கு அரசியல் காரணங்களுக்காக இவங்க இப்படி சொல்லிட்டு இருக்கலாம். சரி ஓகே, அப்ப நீங்க டிப்ளோமேடிக் ஃபெயிலியர் இல்லன்னு சொல்ல வரீங்க. சரியான முறை வந்து சீனாவுக்கு வந்து சென்று வந்தார் பிரதமர் என்று சொல்லக்கூடிய இவர்கள் 2008ல் இவங்க பிஜேபிக்கு சிறப்பு விருந்தினராக மன்மோகன் சிங்கை அழைச்சாங்க இல்லையே, சோனியா காந்தியை தானே அழைத்தார்கள் இல்ல, அங்க ராகுல் காந்தியை தானே கூட்டிட்டு போனாங்க. இப்ப முருகானந்தம் சொன்னது நட்புறவாடல் கிஷோர் ஒரு நிமிஷம் கிஷோர், நீங்க சொல்லக்கூடிய நிகழ்வு அப்படிங்கறது அப்படிங்கறதுல வந்து காங்கிரஸ் சார்பாகவும் கலந்துகிட்டாங்க, ஆர் எஸ் எஸ் சார்பாகவும் கலந்துகிட்டாங்க. அது சாதாரண ஒரு அழைப்பு முருகானந்தம் அவர் பேச அவரோட கருத்தை பதிவு பண்ணட்டும். முருகானந்தம் ஒரு நிமிஷம், அந்த நாட்டினுடன் ஒரு ஒப்பந்தத்தை ரகசிய ஒப்பந்தத்தை மேற்கொள்ளும் என்றால்
அது கேள்விக்கு உரியதாக வரும் தானே. அதையும் ஆர்எஸ்எஸ் இப்படி நான் காங்கிரஸ் சேவாதளத்தை பத்தி பேசல. சரி கிஷோர், கிஷோர் உன கேள்வி அப்படிங்கிறது கிஷோர் முருகானந்தம் அவர்கிட்ட பேசுறேன் கிஷோர், ரொம்ப நேரடியான கேள்வி. இந்தியாவில இப்ப 20 ராணுவங்கள் இறந்து போயிருக்கிறாங்க, 20 பேர் மடிந்து போயிருக்கிறார்கள். ஒரு 5 வார காலங்களுக்கும் மேலாக நடந்து கொண்ட சிக்கல் அப்படிங்கிறது 20 பேர் இறந்த பேர் அனைத்து கட்சி கூட்டமே போட்டிருக்கிறாங்க. மேற்கொண்டாவது வேகமாக இந்தியா செயல்பட்டு சுமூகமான நிலைக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய உங்களோட இறுதி கருத்து? அரசாங்கம் சிறப்பாக மிக திடமாக அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அரசியல் கட்சிகளால் இதை பொறுத்துக் கொள்ள முடிய இந்த எதிர்கட்சிகளால் இதை பொறுத்துக் கொள்ள முடியலையே தவிர்த்து அரசாங்கத்தை பொறுத்தவரையில் அவர்கள் திடமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்பதான் வரலாறுலேயே முதல் முறையாக முதுகெலும்புடன் ஒரு பிரதமர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் சுயநலம் இல்லாமல். ஏன்னா இதுக்கு முன்னாடி முதுகெலும்புடன் செயல்பட்ட ஒரு பிரதமர் இருந்தாங்க, இந்திரா காந்தின்ற பேர்ல. ஆனா அங்க சுயநலத்துடன் செயல்பட்டதுனால அந்த முதுகெலும்புடன் செயல்பட்ட செயல்பாடு என்பது எடுபடாமல் போனது. இப்பொழுதுதான் சுயநலம் இல்லாமல் முதுகெலும்புடன் ஒரு பிரதமர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதனால்தான் அந்த நேபாளமா இருக்கட்டும் அல்லது சீனாவா இருக்கட்டும் அல்லது பாகிஸ்தானா இருக்கட்டும் இவங்க எல்லாருக்குமே அது உறுத்தலாக இருக்கிறது. முருகானந்தம், உங்களுடைய இறுதிக்கட்ட கருத்து, மேற்கொண்டு இந்தியாவும் சீனாவும் சுமூகமான நிலையை நோக்கி நகருவாங்க அப்படிங்கறது போல பேச்சுவார்த்தை சொல்லி இருக்கிறாங்க இன்றைய செய்தித்தாள்கள்ல, உங்களுடைய இறுதிக்கட்ட கருத்து என்ன? அரசியல் ரீதியான பேச்சுவார்த்தை நடத்துறதோ ராஜ ரீதியான உறவுகளை மேம்படுத்துறதோ எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. அதனால வந்து அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது அரசாங்கத்தினுடைய அரசாங்கம் அதை செய்யட்டும், அது ஒண்ணும் குறையில்லை. போரை தவிர்க்கிறதுக்கான முயற்சிகளை அவங்க வந்து எடுக்கிறத பத்தி எனக்கு ஆட்சேபம் கிடையாது. ஆனா அதற்காக வந்து இவங்களுடைய தோல்விகளை வந்து நம்ம வந்து தோல்வி இல்லைன்னு ஒப்புக்கவே முடியாது. ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, சீன முதலீடுகளுக்கு சிம்பிளான ஒரே கேள்வி, பாரதிய ஜனதா இந்த 20 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, 2 நாள் கழிச்சு இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கின்ற ராஜ்நாத் சிங் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றாரு, அதாவது ட்விட்டர்ல ரெஸ்பாண்ட் பண்றார். என்ன சொல்றாருன்னா, அதுல சீனாங்கிற ஒரு வார்த்தையே இல்லாம 20 பேருக்கு ஒரு அஞ்சலி செலுத்துறாரு. 20 பேருக்கு அஞ்சலியும் சீனாங்கிற ஒரு வார்த்தையே இல்லாம ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஒரு ட்வீட் போடுறாரு. இது பெரிய முதுகெலும்புன்னு அரசாங்கத்துடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நடந்து கொள்கிற லட்சணம் இதுதான். ஒரு சீனா அவனுடைய தாக்குதலால் இறந்து போன வீரர்களுக்கு சீனாங்கிற பேரை கூட சொல்லாம கண்டிக்கிற முதுகெலும்பை வந்து, அபாரமான முதுகெலும்பை வந்து இந்த பாரதிய ஜனதா தான் இருக்குது, அவருடைய தலைவர்களுக்கு தான் இருக்குது. மோடி முதுகெலும்பு இருந்த தலைவர்கள் மோடி எக்ஸ்ட்ரா கூட முதுகெலும்பு தெரியாதுங்கிறதா உண்மை. அவருடைய ராஜதந்திர வீழ்ச்சியாகட்டும் அரசியல் ரீதியாக அவர் எடுத்துக்கிட்ட நடவடிக்கைகளாகட்டும் அவர் ஒருபோதும் வந்து முதுகெலும்புள்ள தலைவர்கள் நிரூபிக்கிற மாதிரி இல்லை. ஒரு கடுமையான, நான் சிம்பிளா ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன், 20 ராணுவ வீரர்கள் அத்துமீறி இந்திய ராணுவத்தை வீரர்கள் சீன அத்துமீறல கொல்லப்பட்டிருக்கிறாங்க. குறைந்தபட்சம் அந்த சீன தூதரை அழைத்து ஒரு கண்டனத்தை கூட பதிவு செய்ய துப்பில்லாத முதுகெலும்பு இல்லாத அரசாங்கம் தான். இவங்க வந்து தேசபக்திக்கு பாடம் எடுக்கிறாங்க, காங்கிரஸ்க்கு பாடம் எடுக்கிறாங்க, மற்ற எதிர்கட்சிகளுக்கு பாடம் எடுக்கிறாங்க. ஆனா சீனா தூதரை கொண்டு கண்டிக்கிற துப்பு கூட இவங்களுக்கு, அந்த தைரியம் கூட இவங்களுக்கு கிடையாது. அதுதான் உண்மை. அதுக்கு என்ன சொல்லிருக்கீங்க? இறுதியான கருத்தை கொஞ்சம் வேகமா பதிவு பண்ணுங்க முருகன். சொல்லுங்க. இறுதி என்னன்னா, இவங்க சீன முதலீடுகளை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு இப்ப போன வாரத்துல வந்து பீப்புள்ஸ் பேங்க் ஆஃப் சீனா, சீனாவுடைய மிகப்பெரிய வங்கி, அந்த வங்கி இந்தியாவில பேங்கிங் நடத்துறதுக்கான லைசன்ஸ் வந்து வாங்கியிருக்கிறாங்க. இத்தனை பிரச்சனை நடந்துட்டு இருக்கிறப்போ சீனாவுடைய மிகப்பெரிய வங்கிக்கு இந்தியாவை தொடர்ந்து விட்டு இருக்கிறது மோடியுடைய அரசாங்கம். ஆனா இங்க ரோட்ல இருக்கிற பாரதிய ஜனதா காரர்களும் இவங்க சங் பரிவாரம் என்னன்னா, 3 உடஞ்சு போன பொம்மை, கெட்டு போன லேப்டாப் தூக்கி போட்டு உடைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த இரட்டை நிலைப்பாட்டை பாரதிய ஜனதா கட்சி எல்லாருமே எடுக்குது. நான் பாரதிய ஜனதா கட்சி கிட்ட கேட்டுக்கிறது என்னன்னா, அல்லது அவங்களுக்கு சொல்லிக்கிறது, காங்கிரஸ் சொல்லிக்கிறது என்னன்னா, ஒரே முகத்தோடு பேசுங்க, நாங்க உங்க பின்னாடி நிற்போம். ஆனால் இரட்டை நிலைப்பாட்டோடு இந்திய ராணுவ வீரர்களுடைய தியாகத்தை கொச்சைப்படுத்துகிற வகையில், அவமதிக்கிற வகையில், இந்தியாவுடைய மாண்பையும் மரியாதையும் குறைக்கிற வகையில் செயல்படாதீர்கள் என்கின்ற குரலை காங்கிரஸ் கட்சி எப்போதும் வலிமையாக எதிர்க்கிறது. முருகானந்தம், உங்களுடைய கருத்துக்களை நான் பதிவு பண்ணிக்கிறேன். கார்த்திகேயன், உங்களுடைய இறுதிக்கட்ட கருத்து, இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான இந்த போக்கு அப்படிங்கிறது சுமூக நிலை நோக்கி நகருது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. சோ உங்களுடைய பார்வை என்ன? இறுதிக்கட்ட கருத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு பதில் மட்டும் நான் சொல்லிக்க விரும்புறேன். எனக்கு முன்வைக்கப்பட்ட கேள்வி உடனே முடிச்சிடும். இது என்னன்னாக்க, தற்சார்பு பொருளாதாரம்னா ஏற்றுமதி இறக்குமதியே இல்லாத பொருளாதாரங்கிற மாதிரி திரு கிஷோர் கே சாமி பேசினாரு. அப்படி கிடையாது. மற்ற நாடுகள் ஏற்றுமதி இறக்குமதி அறுபடும் நிலையிலையும் தன்னை சார்ந்து நிற்கக்கூடிய ஒரு திறமையோட இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை உருவாக்குறது தான் தற்சார்பு பொருளாதாரம். அதை பத்தி நம்ம தனி விவாதமாகவே பண்ணுவோம். அது சரியா. இந்த எல்லை விவகாரத்தை மட்டும் பாத்தீங்கன்னாக்க,
இது ஒரு போரா மூலம் அப்படிங்கிற நம்பிக்கை யாருக்குமே கிடையாது. எந்த அரசாங்கத்துக்கும் தெரியும் இது வந்துட்டு ஒரு போரா மாறும் அப்படிங்கிற ஒரு நிலைமை கிடையாது. இரண்டு அரசாங்கங்களுமே வந்துட்டு பொருளாதாரத்துல மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்கக்கூடிய இந்த நிலைமையில சீனாவுக்கும் வந்துட்டு ஒரு நெருக்கடி நிலை வருது. ஏன்னாக்கா அவங்கள்ட்ட முதலீடு செய்யப்பட்ட நிறுவனங்கள் எல்லாம் இந்தியாவை நோக்கி திரும்புறதா இருக்கட்டும், இல்ல அவங்களுடைய பொருளாதார வீழ்ச்சி அடைகிறதா இருக்கட்டும், இங்க ஒரு மிகப்பெரிய ஆட்சி வந்துட்டு வீழ்ச்சி அடைஞ்ச ஒரு நிலைமை வந்துட்டு பொருளாதாரத்திலயா இருக்கட்டும், அது மக்களை மேம்படுத்துற நிலைமையிலா இருக்கட்டும், இல்ல ஒரு புலம்பெயர் மக்கள் வந்துட்டு ஒரு நடந்தே இவ்வளவு காலங்கள் போனதா இருக்கட்டும், ஒரு அரசாங்கத்தின் மீது மிகப்பெரிய அதிருப்தி ஏற்பட்டிருக்கும் போது இவர்கள் தேசபக்தி அப்படிங்கிற ஒரே ஒரு இது மூலமா கட்டமைச்சு எல்லா மக்களையும் திரும்ப திசை திருப்பறதுக்கு உண்டான ஒரு வேலையா தான் இது நடந்துட்டு இருக்கு. நான் இறுதியா சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, நீங்க தேசபக்திங்கிற ஒரு காரணத்தை முன் வச்சு இது மூலமா வந்துட்டு நீங்க வாயில் வட சொல்றது மாதிரி ஒரு போரை வந்துட்டு மூட்டி விட்டு இரண்டு பெரு வல்லரசு நாடுகள், அதுவும் குறிப்பாக அணு ஆயுதங்களை ஏந்தி நிற்கக்கூடிய இந்த நாடுகள் இரண்டு நாடுகள் மோதிக்கொள்ற நிலைமைக்கு கொண்டு போயிடாம நீங்க சுமூகமா இதை முடிச்சுட்டு போகணும். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதன் மூலமா பாதிக்கப்பட போறது அப்பாவி பொதுமக்களும் உண்மையான தேசபக்தி கொண்ட ஒரு பாதிக்கப்பட போறாங்க. அதனால இத சுமூகமா முடிச்சுட்டு நீங்க வந்து மக்களை முன்னேற்றத்துக்கு உண்டான பாதைகளை பாருங்க. அந்திரிதாசனா, உங்களுடைய இறுதி கட்ட கருத்து, இந்தியா இந்த போரை போர் சூழல் போச்சு அப்படின்னா கண்டிப்பா பாதிக்கப்படப்படுது மக்கள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, உங்களுடைய இறுதி கட்ட கருத்தை பதிவு பண்ணு. அதாவது கடைசியாக எல்லை பிரச்சனையிலே 1975 நான்கு பேரை நாம் பறிகொடுத்தோம். 45 பிறகு இப்பொழுது 20 பறிகொடுத்திருக்கிறோம். ஆனால் இப்பொழுது பாதுகாப்புத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறார்னா, லைன் ஆஃப் கண்ட்ரோலை தாண்டி வந்திருக்கிறார் ஒரு கருத்தை சொன்னார். பிறகு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் இன்றைக்கு அங்கே வந்து நம்முடைய பகுதிகளிலே அத்துமீறி பிரவேசித்து சக்கரத்தை உருவாக்க நினைக்கிறார், கட்டுமானத்தை உருவாக்க நினைக்கிறார்கள் என்று சொல்கிறார். ஆனால் நம்முடைய பிரதமர் என்ன சொல்றாரு, ஒரு அங்குலத்தை கூட நாங்கள் விட்டு தரவில்லை, விட்டு கொடுக்க மாட்டோம், கேட்பதற்கு நன்றாகத்தான் இருக்கிறது. நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், முதுகெலும்பை பற்றி பேசினார்கள். 1971 பாகிஸ்தான் போரின் போது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக நம்முடைய கடல் எல்லையிலே USS என்டர்பிரைசஸ் என்கின்ற போர் கப்பலை நிறுத்தினார்கள். அப்பொழுது இந்திரா காந்தி அந்த நாட்டினுடைய அதிபருக்கு நேரடியாக எச்சரிக்கை கொடுத்தார், நீங்கள் 2 இந்த போர்க்கப்பலை எடுக்கவில்லை என்றால் சுக்குடுவராக உடைப்பேன் என்று சொன்னார். அப்படிப்பட்ட தீரம் நிறைந்த பிரதமராக இருக்க வேண்டும், வெறும் ஹெட்லைன்ஸ் மேனேஜ்மெண்ட் என்பதிலே மாத்திரம் இருக்கக்கூடாது. இந்த போரிலே போர் என்று வந்தால் நிச்சயமாக அதை நாம் எதிர்கொண்டு வெற்றிகரமாக நாம் வெற்றி பெற வேண்டும் என்பது ஒன்று. ராஜரீதியான வெற்றிகளை ராஜேந்திர முறைகளை கடைபிடிக்க வேண்டும். வெறும் வெற்று கூச்சல் இருந்து இதற்கு எதுவும் பயன்படாது. ஆக்கப்பூர்வமான வழிகளை இந்திய சர்க்கார் இருந்தால் எல்லோரும் ஒருங்கிணைத்து ஒரே நிலையிலே நிச்சயமாக அவர்களை ஆதரிப்போம் என்பதிலே மாறுபட்ட கருத்து கிடையாது. நிச்சயமா அந்திரிதாஸ், உங்களுடைய கருத்துக்களையும் இந்த ஆதன் அரங்கம் வந்து பதிவு செய்கிறது. இந்த நிகழ்ச்சியினுடைய அடிப்படை நோக்கம் அப்படிங்கறது ஒட்டுமொத்தமா போர் அப்படிங்கிற சூழலுக்கு போக கூடாது. அந்த போர் அப்படிங்கிற சூழலுக்கு போனா கண்டிப்பா சாதாரண எளிய மக்கள் தான் பாதிப்படைவாங்க, இருநாட்டு மக்களும் தான் உயிரிழப்பாங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படை கருத்தையும் பதிவு செய்கிறது. தொடர்ந்து இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான அந்த உறவு அப்படிங்கிறது நல்ல நிலையை நோக்கி போகணும் அப்படிங்கறதா நம்ம அனைவருடைய கருத்தாகவும் இருக்கும் அப்படிங்கறத இந்த ஆதன் தமிழின் மோதி விளையாடு நிகழ்ச்சி நம்புகிறது. எங்களோடு இந்த இக்கட்டான நேரத்திலும் இணையத்தின் வாயிலாக மிக முக்கியமான ஒரு தலைப்பில் பேசுவதற்கு சம்மதித்த விருந்தினர்கள் அனைவருக்கும் ஆதன் தமிழின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி.